मैत्रीं भजत अखिल हृज्जेत्रीं मैत्रीं भजत अखिल हृज्जेत्रीं मैत्रीं भजत अखिल हृज्जेत्रीं आत्मवदेव परानपि पश्यत आत्मवदेव परानपि पश्यत युद्धं त्यजत स्पर्धां त्यजत युद्धं त्यजत स्पर्धां त्यजत त्यजत परेष्वक्रममाक्रमणम् त्यजत परेष्वक्रममाक्रमणम् मैत्रीं भजत अखिल हृज्जेत्रीं जननी पृथिवी कामदुघास्ते जननी पृथिवी कामदुघास्ते जनको देवः सकलदयाळुः जनको देवः सकलदयाळुः दाम्यतदत्त दयद्वं जनतां दाम्यतदत्त दयद्वं जनतां श्रेयो भूयात् सकलजनानां 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 திரிவாசரணம் மைத்ரீம் பஜத பாடியவர் குமாரி சிவஸ்ரீ ஸ்கந்தப்பிரசாத் பிரிவாசரணம் வணக்கம். பிரிவா வானொலியின் காலை நிகழ்ச்சிகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முதலில் பிரிவா சுப்பிரபாதம். ஸ்ரீ மகாலக்ஷ்மி சந்தான ஸ்வாமிநாத தயாநிதே ஸ்ரீ சந்திரசேகர குரோ பவது தே சுப்ரபாதம். ஸ்ரீ மகாலக்ஷ்மி சந்தான ஸ்வாமிநாத தயாநிதே ஸ்ரீ சந்திரசேகர குரோ பவது தே சுப்ரபாதம். சுப்ரமண்யார்ய குமார ஸ்ருதி சாரஸ்வரூபிணே பகவத் சங்கராச்சார்ய பவது தே சுப்ரபாதம். சுப்ரமண்யார்ய குமார ஸ்ருதி சாரஸ்வரூபிணே பகவத் சங்கராச்சார்ய பவது தே சுப்ரபாதம். உத்திஷ்ட ஸ்வாம்யதிஷ்டானாத் ஜகத்குரு மகாப்பிரபோ காமகோட்டி மடேஷாய பவது தே சுப்ரபாதம். உத்திஷ்ட ஸ்வாம்யதிஷ்டானாத்
ஜகத்குரு மகாப்பிரபோ காமகோட்டி மடேஷாய பவது தே சுப்ரபாதம். நிர்குணாய நிர்மலாய மாயாதீத ஸ்வரூபிணே ஆத்மவிதாம் வரேண்யாய பவது தே சுப்ரபாதம். நிர்குணாய நிர்மலாய மாயாதீத ஸ்வரூபிணே ஆத்மவிதாம் வரேண்யாய பவது தே சுப்ரபாதம். சாது சங்க சமூகாய சர்வஜ்ஞ சர்வசாட்சிணே சத்ய தர்ம ஶரீராய பவது தே சுப்ரபாதம். சாது சங்க சமூகாய சர்வஜ்ஞ சர்வசாட்சிணே சத்ய தர்ம ஶரீராய பவது தே சுப்ரபாதம். வேத ஶாஸ்திர சுரக்ஷார்த்தம் சந்யாஸ திலகான்விதே ஷீக்ரமாகச்ச பகவன் தேஹி மே திவ்ய தர்ஷனம். வேத ஶாஸ்திர சுரக்ஷார்த்தம் சந்யாஸ திலகான்விதே ஷீக்ரமாகச்ச பகவன் தேஹி மே திவ்ய தர்ஷனம். நிராகார விநித்ராய நிர்மோகாய நிரஞ்சன அப்ராக்ருத ஶரீராய த்ரைலோக்யம் மங்களம் குரு. நிராகார விநித்ராய நிர்மோகாய நிரஞ்சன அப்ராக்ருத ஶரீராய த்ரைலோக்யம் மங்களம் குரு. சம்பூர்ண கல்யாண குண சச்சிதானந்த மத்குரோ அத்யத்புத சரித்ராய த்ரைலோக்யம் மங்களம் குரு. சம்பூர்ண கல்யாண குண சச்சிதானந்த மத்குரோ அத்யத்புத சரித்ராய த்ரைலோக்யம் மங்களம் குரு. ஆதி மத்யாந்தரஹித சராசரமயான்விதே அத்புதாய அசோகாய த்ரைலோக்யம் மங்களம் குரு. ஆதி மத்யாந்தரஹித சராசரமயான்விதே அத்புதாய அசோகாய த்ரைலோக்யம் மங்களம் குரு. யஸ்ய நிஷ்வசிதம் வேதாஹ ஶரீரம் தர்மமேவ ச தஸ்ய சத்குருவர்யஸ்ய கீர்த்திஹ வர்தது வர்தது. யஸ்ய நிஷ்வசிதம் வேதாஹ ஶரீரம் தர்மமேவ ச தஸ்ய சத்குருவர்யஸ்ய கீர்த்திஹ வர்தது வர்தது. Thank you.
ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கரா ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஸ்ருதி ஸ்மிருதி பெரியவாச்சரணம் பெரியவா கராவலம்பம் பாடியவர் ஸ்ரீமதி லதா ஸ்ரீதரன் அவர்கள். பிராதஸ்மராமி பவதீயம் காரவிந்தம் மந்தஸ்மிதம் ச ஜனிதாபகரம் ஜனானாம் ப்ராதஸ்மராமி பவதீயம் காரவிந்தம் மந்தஸ்மிதம் ச ஜனிதாபகரம் ஜனானாம் சம்பத்கரீம் ச பவதோத்ர கடாக்ஷலக்ஷ்மீம் காஞ்சிமடேஷ மம தேஹி கராவலம்பம் சம்பத்கரீம் ச பவதோத்ர கடாக்ஷலக்ஷ்மீம் காஞ்சிமடேஷ மம தேஹி கராவலம்பம் காஞ்சிமடேஷ மம தேஹி கராவலம்பம் காஞ்சிமடேஷ மம தேஹி கராவலம்பம் காஞ்சிமடேஷ மம தேஹி கராவலம்பம் ப்ராதஸ்மராமி கலிதோஷகராணி யானி ஹ்ருத்யானி திவ்ய மதுராணி மனோகராணி ப்ராதஸ்மராமி கலிதோஷகராணி யானி ஹ்ருத்யானி திவ்ய மதுராணி மனோகராணி வாக்யானி தேத்ய வதனாம்புஜ நிர்கதானி காஞ்சிமடேஷ மம தேஹி கராவலம்பம் வாக்யானி தேத்ய வதனாம்புஜ நிர்கதானி காஞ்சிமடேஷ மம தேஹி கராவலம்பம் காஞ்சிமடேஷ மம தேஹி கராவலம்பம் காஞ்சிமடேஷ மம தேஹி கராவலம்பம் காஞ்சிமடேஷ மம தேஹி க
கராவலம்பம் வக்ஷஸ்தலம் விமலஹேம சமானவர்ணம் பஸ்மாங்கிதம் ஜனமனோஹர குங்குமாக்தம் வக்ஷஸ்தலம் விமலஹேம சமானவர்ணம் பஸ்மாங்கிதம் ஜனமனோஹர குங்குமாக்தம் ப்ராதஸ்மராமி பவதோத்ர சிரம் மகாத்மன் காஞ்சிமடேஷ மம தேஹி கராவலம்பம் ப்ராதஸ்மராமி பவதோத்ர சிரம் மகாத்மன் காஞ்சிமடேஷ மம தேஹி கராவலம்பம் காஞ்சிமடேஷ மம தேஹி கராவலம்பம் காஞ்சிமடேஷ மம தேஹி கராவலம்பம் காஞ்சிமடேஷ மம தேஹி கராவலம்பம் மத்தேபதுல்யகமனம் ச நிரீக்ஷ்யதேத்ய யாத்வாவனாந்தரமனந்த கஜாஸ்சலீனாஹ மத்தேபதுல்யகமனம் ச நிரீக்ஷ்யதேத்ய யாத்வாவனாந்தரமனந்த கஜாஸ்சலீனாஹ ப்ராதஸ்மராமி கஜராஜகதிம் தவேதம் காஞ்சிமடேஷ மம தேஹி கராவலம்பம் ப்ராதஸ்மராமி கஜராஜகதிம் தவேதம் காஞ்சிமடேஷ மம தேஹி கராவலம்பம் காஞ்சிமடேஷ மம தேஹி கராவலம்பம் காஞ்சிமடேஷ மம தேஹி கராவலம்பம் காஞ்சிமடேஷ மம தேஹி கராவலம்பம் தக்ஷேண தண்டமவலம்ப்ய சதைதரேண ஹஸ்தேன சாரு கலஷம் ச விராஜமானம் தக்ஷேண தண்டமவலம்ப்ய சதைதரேண ஹஸ்தேன சாரு கலஷம் ச விராஜமானம் ரக்தாம்பரம் ச தவ சாரு கடிம் ஸ்மராமி காஞ்சிமடேஷ மம தேஹி கராவலம்பம் ரக்தாம்பரம் ச தவ சாரு கடிம் ஸ்மராமி காஞ்சிமடேஷ மம தேஹி கராவலம்பம் காஞ்சிமடேஷ மம தேஹி கராவலம்பம் காஞ்சிமடேஷ மம தேஹி கராவலம்பம் காஞ்சிமடேஷ மம தேஹி கராவலம்பம் விஸ்மிருத்ய தோஷமகிலம் ச மமாபராதம் த்ராதும் ச யாத்ய பகவன் க்ருத பத்த தீக்ஷா விஸ்மிருத்ய தோஷமகிலம் ச மமாபராதம் த்ராதும் ச யாத்ய பகவன் க்ருத பத்த தீக்ஷா ப்ராதஸ்மராமி யதி புங்கவதேனு கம்பாம்
காஞ்சி மட்டேஷ மம தேகி கராவலம்பம். பிராத ஸ்மராமி யதி புங்கவ தேனு கம்பாம் காஞ்சி மட்டேஷ மம தேகி கராவலம்பம். 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 பிராத ஸ்மராமி பவதீய பதாரவிந்தம் யஸ்மாத் ப்ரயாந்தி துரிதானி மகாந்தி தானி. பிராத ஸ்மராமி பவதீய பதாரவிந்தம் யஸ்மாத் ப்ரயாந்தி துரிதானி மகாந்தி தானி. ஆயாந்தி தானி முகுருத்ய சுமங்கலானி காஞ்சி மட்டேஷ மம தேகி கராவலம்பம். ஆயாந்தி தானி முகுருத்ய சுமங்கலானி காஞ்சி மட்டேஷ மம தேகி கராவலம்பம். 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 ஸ்நானாஶ்ச பானாஶ்ச நிஷேவணாஶ்ச த்யானாஶ்ச பாபானி லயம் ப்ரயாந்தி. ஸ்நானாஶ்ச பானாஶ்ச நிஷேவணாஶ்ச த்யானாஶ்ச பாபானி லயம் ப்ரயாந்தி. ஹே தீர்த்த பாதானுசவம் பதம் தே தீர்த்தம் ச தீர்த்தீகரணம் பஜாமி. ஹே தீர்த்த பாதானுசவம் பதம் தே தீர்த்தம் ச தீர்த்தீகரணம் பஜாமி. காஞ்சி மட்டேஷ மம தேகி கராவலம்பம். காஞ்சி மட்டேஷ மம தேகி கராவலம்பம். சிவ சிவ சம்போ ஹர ஹர சம்போ சிவ சிவ
பெரியவா சரணம். நீங்கள் கேட்க இருப்பது பெரியவா குரல். மகா பெரியவா உபன்யாசங்களில் இருந்து சில பகுதிகள். நம பார்வதி பதயே கோவிந்தநாம கீர்த்தனம். ஒரு விசேஷம், எல்லா புத்தகங்களை காட்டிலும் அந்த பகவத்கீதைக்கு ஒரு கீர்த்தி அதிகமாக ஏற்பட்டிருக்கு. இந்த மாதிரி ஞானத்தை உபதேசம் பண்ற புத்தகங்கள் எவ்வளவோ இருக்கலாம். பாரதத்திலேயே பார்த்தா, இதே பாரதத்துல ரொம்ப இடங்கள்ல ஞான உபதேச திட்டங்கள் வருது. இன்னும் விஷ்ணு புராணாதிகள்ல ரொம்ப நிறைய காந்தத்துல சூதசமிதியில சிவபுராணங்கள்லையும் சரி, வைஷ்ணவ புராணங்களும் சரி, சைவ புராணங்களையும் சரி, ஞானோபதேச திட்டங்கள் நிறைய இருக்கு. என்ன ஆகவங்களே அந்த மாதிரி ஞான உபதேசம் பண்ற இடங்கள் நிறைய இருக்கு. இருந்தாலும் அந்த மாதிரி இது ஒரு இதிகாசத்துலேயே ஒரு பாகம் தான் பகவத்கீதைங்கிறது. இப்ப பாரதத்துக்கு ராமாயணத்துக்கு இவங்களுக்குன்னா எவ்வளவு பிராமணியமோ விஷ்ணு புராணாதிகளுக்கு இந்த மாதிரியே அதுக்கு ஒரு பிராமணியம் தவிர, பகவத்கீதைக்கு தனியா ஒரு பிராமணியம், கொஞ்சம் வேதத்துக்கு மூணு பிராமணியம் அதிகம் வந்து இதெல்லாம் காட்டணும். இதிகாச புராணங்கள் எல்லாம் காட்டணும். ஒரு கால அதை காட்டிலும் கூட ஸ்மிருதி சூர்ணம் பிராமணியம் ஜாஸ்தி உண்டு மன்னாவ ஸ்மிருதிகளுக்கு. இப்போ பாரதத்தை காட்டிலும் மன்னாவ ஸ்மிருதிகளுக்கு இன்னும் பிராமணியம் அதிகம் உண்டு. மன்னாவ ஸ்மிருதிகளை காட்டிலும் வேதத்துக்கு இன்னும் அதிக பிராமணியம் உண்டு. ஆகவே பிரமாணமான ஒரு நூலுங்கிற பார்த்தமான பகவத்கீதைன்னா அவ்வளோ பிரமாணமா எல்லாத்தையும் சக்தியாக அவ்வளோ சொல்றவன் அவ்வளோ ஒரு பேர் வர்றதுக்கு அப்படி ஒன்றும் காரணம் இல்லை. இந்த பிரமாண நூல்கள்ங்கிற முறையில் வைதிக சம்பிரதாயத்தில் பிரமாண நூல்கிற முறையில் பார்த்தா பாக்கி பாரதராமாயண புராண எல்லாம் அப்படியோ அந்த மாதிரி தான் இந்த பகவத்கீதையும் அப்படி இருக்கிறப்போ. ஆனால் ஞானோபதேச கணக்கை பார்த்தோம்னா இதே மாதிரியே இன்னும் கூடன்னா கூடன்னு கொடுக்கணும்னு வேண்டாம். இதுக்கு குறவு இல்லாமல் எவ்வளோ இடத்துல இப்போ சூரியனுக்கோ விஷ்ணு புராணம் எல்லாம் நிறைய ஞானோபதேசம் கணக்கு இதெல்லாம் இருக்கு. இதே மாதிரி சமப்பிரமாணமாக இருக்க முடியாது நூல்களில். அப்படி இருக்கிறப்போ இந்த பகவத்கீதை ஒரு புத்தகத்துக்கு மாத்திரம் இவ்வளோ சாதி உபனிஷத்துக்கெல்லாம் கூட அவ்வளோ தேவை இல்லை. பகவத்கீதை எல்லாருக்கும் தெரியும். இப்போ ஆனால் இப்போ இந்த தற்காலத்தில் அரை சில பேர் பகவத்கீதை இப்போ குரலுக்கு பிரயத்தனம் பிரச்சாரம் பண்ணி இருக்கிற மாதிரி இப்போ பகவத்கீதைக்கும் பிரச்சாரம் பண்ணி அங்கங்கே ஒரு கீதாடை அதெல்லாம் வச்சு அங்கே அதுக்கு சின்ன புத்தகம் பெரிய ஒரு புத்தகம் இதெல்லாம் போட்டு இப்போ தான் கொஞ்சம் பிரச்சாரத்துக்கு புனிதர்கால புத்தகத்தை அதனால தான் இப்போ அந்த புத்தகத்துக்கால பேர் இருக்கோம் அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். அப்படி சந்தேகப்படுறதுக்கு இடம் இல்லை. ஏன்னா பகவத்கீதைக்கு எவ்வளோ வியாக்கியானங்கள் ஆதிகாலத்தில் இருந்து ஆச்சாரியால் காலத்துக்கு கொஞ்சம் முந்தைய முந்தையன்னு கூட சொல்லலாம். அசோகத்து ஆச்சாரியால்னு அவர் கூட வியாக்கியானம் இருக்கார். இன்னும் காஷ்மீரத்தில் அநேகம் பேர் வியாக்கியானம் பண்ணிருக்காரு. அதுக்கு ஆசிரியர் ஹிமாச்சலம் நிறைய அதுக்கு எவ்வளோ வியாக்கியானங்கள், ஒவ்வொரு சம்பிரதாயத்தாலும் தனித்தனியாக ஒரு வியாக்கியானம், ரெண்டு வியாக்கியானம், மூணு வியாக்கியானம் அவ்வளோ பண்ணிருக்கா. பெரிய புஸ்தகம் பகவத்கீதைக்கு இருக்கிற வியாக்கியானங்கள்லாம் எடுத்து நிறைய வியாக்கியானால இந்த காலத்தில் புதுசாக அதுக்கு சூடு எடுத்து போகுதுன்னு சொல்கிறதுக்கு இல்லை. பகவத்கீதைக்கு ரொம்ப நாளாகவே வளர்ந்து இப்போ நம்ம தேசத்தில் மாத்திரம் இல்லை, இன்னும் பகவத்கீதையினுடைய காப்பி இப்போ ஜாவாவில் ஒரு 700 வருஷமாக நமக்கும் ஜாவாவுக்கும் 500 சாஸ்திரம் இருக்குது, புத்தகம் இருக்குது. நமக்கு தெரியாது நம்ம ஊர் சாஸ்திரம் இருக்குது இப்படி இருக்குன்னு அவ்வளோ தெரியாது. அவர் இருக்கிறத நல்லதுக்கு நம்முடைய கிரகங்கள்லாம் சாஸ்திர கிரகங்களும் புராண கிரகங்களும் இதுகளும் நம்ம தேசத்தில் எவ்வளோ கொண்டாடுறோம் இதெல்லாம் ஜாஸ்தி கொண்டாடுறோம். குடுக்கு விழா போனதுக்கு அப்புறம் கூட இன்னும் கொண்டாடிக்கிட்டு இருக்கா. குடுக்கு விழா போய் ஒரு 400 வருஷத்துக்கு அப்புறம் கூட இன்னும் இந்த ராமாயண மகாபாரதாதிகளுடைய ஒரு கல்யாணமோ கார்த்தியோ ஒரு பட்டாபிஷேகமோ ஒரு ராஜ்யத்தினுடைய ஒரு விசேஷமோ எதா இருந்தாலும் உடனே நேலாட்டத்தை கொண்டு வந்து ராமாயணத்தை கூட மகாபாரதத்தை கூட கர்ணன் அர்ஜுனன் அங்கே ஏற்பயிறு சொல்லுவான். இதுதான் அந்த குடுக்கால் வீட்டில் குடுக்கால் பொருள் காரங்கள் எல்லாம் இதுதான் கொண்டாடிக்கிட்டு இருக்கா.
நம்ம யோசனை கொண்டாடுறதுக்காக எனக்கு யோசனை கொண்டாடிருக்கா. அங்கேயும் பகவத்கீதை இருக்கு. அதனால அத்தனை நாளும் வந்து அங்கே இருக்கணும்னு பிறகு அவ்வளவு சக்தியாக இருக்கு பகவத்கீதைன்னு ஒரு புத்தகம். இதுக்கு என்ன காரணம்? இதெல்லாம் பிரமாணமானதுக்கெல்லாம் அவ்வளோ பேர் இல்லை. இந்த பகவத்கீதைக்கு நிறைய பேர் வந்திருக்கு. இது என்ன காரணம் இருக்கணும் அப்படின்னு நானாவது யோசிக்கிறேன். அதுக்கு காரணம் இதை நானாவது யோகம் பண்ணினே அதுக்கு ஒரு காரணம். அந்த பகவத்கீதைக்கு இந்த காரணத்தினால தான் அந்த பேர் வந்திருக்கும் போல் இருக்கு அப்படின்னு. இப்போ ஞானோபதேசங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தா அது ஞானோபதேசம் பண்ணுறதுக்கு இடம் என்னமா இருக்கணும்னா சப்தமே இருக்கக்கூடாது, நிசப்தமாக இருக்கணும், நல்ல அழகான மரங்கள் செடிகள், நல்ல நதி தீரங்கள், இந்த தீர்த்தங்கள், ஒரு சாந்தமான இடங்கள், அந்த மாதிரி இவளுக்கும் ஒரு மனசில் ஒரு கவலை இல்லாமல் இருக்க முடியாத சமயத்தில், குருவுக்கும் சாந்தி நல்ல சாந்தமாக இருக்கிற சமயத்தில், சிஷ்யனும் ரொம்ப சௌகரியமாக இருக்கிற சமயத்தில், இடங்களும் நல்ல சௌகரியமாக ஜலராமணீகம் ஸ்தலராமணீகம் இப்படி ஒரு நிலவு சாந்தம், ஒரு சாந்தியை வளர்க்கக்கூடிய இடத்துல தான் அநேகமாக ஒரு ஆசிரமங்கள் ஏற்பட்டு அந்த ஆசிரமங்களிலே மகர்ஷிகள் அந்த சிஷ்யாளுக்கு அப்படி முன்னோர்கள்லாம் வந்து உபதேசம் பண்ணுவார். அப்படி ஏற்பட்ட புத்தகங்கள் தான் பாக்கி எல்லா புத்தகங்களும், பாக்கி ஞானோபதேசம் பண்ணுற புத்தகங்கள்லாம் அந்த மாதிரி ஒரு சாந்தி பிரதானமாக இருக்க முடியாது. இப்போ நம்ம ஆச்சாரியால் பாஷத்து சொல்கிறாங்க, நாலு சிஷ்யாவை போட்டு படம் இருக்குது, அந்த இடத்த பார்த்தாலே அழகாக இருக்குது, என்ன பின்னால் மலை, என்னோட தாமரப்பழம், இன்னொன்று ஒரு சின்ன ஒரு குட்டீரம், அது ஒரு இது, இது பார்த்தா இன்னொரு ஒவ்வொரு மாதிரி இப்படி இருக்கணும்னு ஒரு மனோபாவம் பண்ணி இப்படி இருந்தால் தான் ஒரு சாந்தமாக இருக்கணும்னு ஒரு நினைச்சிருந்து அப்படி இருக்கேன். மனோபாவம் எல்லாருமே எந்த விஷயங்களும் உபதேசம் பண்ணினாலும் சரி, எந்த சிஷ்யாவை கேட்டாலும் சரி, அந்த மாதிரி நல்ல அதிகாரத்துலையும் ஒரு குளத்தை நிறையிலையும் அப்படி இருந்து சாந்தமாக இடங்களில் உபதேசம் பண்ணுவேன். பாக்கி எல்லா புத்தகமும் அந்த மாதிரி இடத்துல ஏற்பட்டுதான். இந்த பகவத்கீதைக்கு மாத்திரம் விசேஷம், அடுத்த க்ஷணம் நம்ம தலையிருக்கோ முப்பிருக்கோ காவிருக்கோ வெயிருக்கோ சந்தேகமாக இருக்க முடியாத சமயத்தில் ஞானம் ஞானோபதேசம்ன்றது ஒரு மழை பெஞ்சா இருந்து விடுவோம் எல்லாரும். ஆனால் ரெண்டு கல் விழுந்தானே அதுக்கு மேலே இருந்து விடுவோம். அவன் என்னன்னா கல் மாத்திரம் இல்லை, தன்னுடைய உயிரி உயிரி எது வேணாலும் சரி, இது பேசிட்டே இருக்கப்போ தலையில் போடுறோம் காலத்துக்கு போடுறோம் அப்படின்னு சந்தேகம். அப்படி இருந்தாலும் அதெல்லாம் தூரத்தில் இருக்கட்டும் அப்படின்னுட்டு, உயிர் எப்படி போனாலும் சரி, உயிரோ சரீரமோ எல்லாத்தையும் காட்டிலும் நமக்கு ஞானத்தை நம்ப வேண்டிதான் முக்கியம். என்ன அடுத்த க்ஷணம் உயிர் போறதா இருந்தாலும் சரி, அதுக்குள்ள ஒரு ரெண்டு க்ஷணம் இருந்தாலும் அதை க்ஷணத்துக்குள்ள என்ன காரியம்னா நீ ஞானத்தை அடைய வேண்டியதான் முக்கியம் அப்படின்னு நினைச்சிட்டு, அப்போ ஏற்பட்ட ஒரு ரணகலத்துல, ரணகலம்னு ரணம்னா யுத்தத்துக்கு யுத்த கலம்னு சேருக்கு ரணகலம். அந்த மாதிரி ரணகலத்துல கிருஷ்ணனா இருக்க போறாரோ, அர்ஜுனனா இருக்க போறாரோ, எவன் இருக்க போறாரோ, தேவரா இருக்க போறதோ அப்படின்னு அந்த மாதிரி சந்தேகத்துல, அப்போ இதெல்லாம் உயிரெல்லாம் காட்டிலும் ஞானம் தான் நமக்கு பெருசு, எது போனாலும் போட்டோம் அப்படின்ட்டு. அதுக்கு ரெண்டு க்ஷணம் இருந்தாங்க, ரெண்டு க்ஷணத்துக்குள்ள நம்ம வந்து எத்தனை ஞானம் சம்பாதிக்க முடியும், அவ்வளோ ஞானத்துக்குள்ள சம்பாதிச்சுருவோம், கை கேட்டு நம்ம சந்தேகம் நிறுத்தி நிறுத்தி பண்ணிட்டு அப்படின்னு அப்படின்ட்டு எனக்கு தத்துவம் தான் தெரியணும். சாஹிமாம் துவாம் பிரபண்ணம் எச்சரிசம் தூகிருந்து சிஷ்யத்தேகம் சாஹிமாம் துவாபனம்ட்டு, அந்த க்ஷணத்தில் ஒரு சிஷ்யனாக இருந்து ஒரு குருவை இவன்றது பெரிய துக்கமோ நிறைய ஒரு பயமோ இருந்து கூட தெரியவே போக போகிறதுன்னு மரணம் நிறுத்தல இருக்க நின்றுருக்கு அப்படிங்கிற சமயத்தில் கூட எல்லாத்தையும் எது இருந்தாலும் வரட்டும், அதை காட்டிலும் நாம் உண்மை அறிய வேண்டியதுதான் நம்முடைய காரியம்னு நினச்சி ஏற்பட்ட இடத்துல ஒரு உற்பத்தியானத்தினால் அந்த பகுதிக்கிட்ட அந்த பகுதியில் எல்லா விஷயத்தை காட்டிலும் அதுக்கு ஒரு கீர்த்தியும் ஒரு விசேஷம். அந்த மாதிரி வைராக்கியங்கிறது உண்மையான வைராக்கியம்னா ராகம்னா ஆசை இல்லாதுன்னு அர்த்தம். உயிரிலேயே ஆசை இல்லை, உடம்புலாம் ஆசை இல்லை, உண்மையான உடல தான் ஆசை அப்படிங்கிறதுனால ஏற்பட்ட ஒரு நிரூபணத்தோடு ஏற்பட்ட ஒரு புத்தகம் பகவத்கீதை. அதனால தான் இதுக்கு இவ்வளோ பேர் வந்துருக்கோன்னு நானாக ஒரு ஊகம் பண்ணிட்டேன். அந்த பகவத்கீதைக்கு கம்மி தான் தீபாவளின்னு நினச்சேன். பகவத்கீதைக்கு தீபாவளிக்கும் சம்மந்தம் இல்லையே, அது ஞானம்ட்டு நாளைக்கு வரப்போகுது தீபாவளி, இந்த தீபாவளியும் பகவத்கீதைக்கு தம்பின்ட்டு நினச்சிருந்தேன். புஸ்தகத்தில் எப்படி பகவத்கீதை ரொம்ப சாதி கிடையிறதோ அந்த மாதிரி எல்லாரும் பண்ணுறது தீபாவளி தெரியாதோ இந்தியாவில் ஒருத்தன் இருக்க மாட்டான் உலகத்தில். ஒரு வண்டியை ஒருத்தன் தெரியும், ஒரு வண்டிக்கு தெரியாது, படக்கு தெரியாது, கிடைக்க தெரியும், கிடைக்க தெரியாது, தெரியும் ஒரு ஜாதிக்கு தெரியும், இந்த ஜாதிக்கு தெரியாது, அப்படி அநேக வண்டிகள் இருந்துருக்கும். இந்த தீபாவளி பண்டிகை மாத்திரம் ஆரிய சிம்மப்பருவத்தினுடைய வண்டிகள் இருந்தாலும் சரி, என்னென்ன மலையாளத்தில் இருந்தாலும் சரி, கன்னியாகுமரியில் இருந்தாலும் சரி, இந்த தீபாவளி மாத்திரம் தெரியாதவன் உலகத்திலேயே கிடையாது. இப்போ ஓணம்னு மலையாளத்தில் பண்ணால் நமக்கு ஓணம்னா என்னடானா நமக்கு தெரியவே தெரியாது. இங்கேருந்து ஓணம்னா அது அர்த்தமே தெரியாது, ஓணத்துக்காலும் தெரிய கிடையாதுன்னுட்டு விசுக்கணின்னு ஒன்று வச்சுட்டு இருக்காங்க நேரத்தில். நமக்கு அப்படி நமக்கு அதெல்லாம் தெரியவே தெரியாது. ஹோலி ஹோலின்னு அங்கே வடக்கணுமா சொல்கிறேன், எல்லாரும் எடுத்து என்னவோ
சாயத்தண்ணி எடுத்து ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்கிறதோ போட்டு எடுக்கிறதோ போட்டு கும்பாலம் போடுறது அது பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஊரில் என்னென்ன என்னைக்கு என்ன மாதிரி எதுக்காக பண்ணுறது ஒன்றுமே தெரியாது நம்ம ஊரில். இப்படி ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொன்றும் முக்கியமாக இருக்கு. அதே மாதிரி சில ஜாதிகளில் சில பண்ணுறா இன்னும் சில ஜாதிகளுக்கு ஒரு ஊரில் இருக்கிற வேலையே சில ஜாதிகளுக்கு ஒரு பண்டிகை உண்டு இன்னும் சில ஜாதிகளுக்கு அந்த பண்டிகை தெரியாது. அப்படியான பண்டிகைலாம் இருக்கு. இந்த தீபாவளி ஒன்று தான் நம்மளோட எந்த இப்போ நம்ம நாட்டில் புதுசாக வந்த மதங்களை தவிர பாக்கி நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு 1000 வருஷத்துக்கு வந்து நம்ம நாட்டில் இருக்கிற அத்தனை பேரும் சரி ஜெயினோ பௌத்தனோ எவனாக இருந்தாலும் சரி நம்ம நாட்டில் பிறந்த அத்தனை பேருக்கும் புதுசாக இந்திர தேசத்துலேருந்து வந்த தூக்கிட்டு வந்த மதங்களை தவிர பாக்கி நம்ம நாட்டில் இருந்தவர்களுக்கு முழுக்க தீபாவளி மாதம் தெரியாதவா கிடையாது. அது கொஞ்சம் கொஞ்சம் ஒன்றா தீபாவளிக்கு இங்கே வடக்கு வைக்க வழக்கம் இல்லை. மனதில் நான் வடக்கு பார்த்துட்டு இங்கே தீபாவளின்னு பேர் இருக்குன்னு 20 வருஷம் 21 வருஷமாக வழக்கு வை அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். இங்கே பட்டாசு வெடிக்கிறது ஒன்று தான். இங்கே பட்டாசு வெடிக்கிறது ஏதோ இப்போ கார்த்திகை வந்துட்டு தான் அவளுக்கு கார்த்திகை வந்தே ஆனால் இது கார்த்திகை கிருஷ்ணமோ இது காசியில் தான் பூர்ணிமாந்த மாசம் இல்லையா இப்போ கார்த்திகை கிருஷ்ணன் தான். அகிலத்தில் இந்த கார்த்திகை தீபம் தீபாவளி அன்னைக்கு கங்கையில் கணக்கு வழக்கு இல்லாமல் அகலை ஏற்றி 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 ஜன்னைகளில் ஏற்றி நின்று விட்டுருப்பா. இன்னைக்கு கங்கை கரை முழுக்க தீபம் வைக்கிறதோடு கூட கங்கையிலையும் கணக்கு வழக்கு இல்லாமல் போயிட்டு இருக்கோம். இப்போ கார்த்திகை தான் வேறு வாழ்க்கை கார்த்திகை ஸ்நானம் வந்துட்டு இருக்கோம். இந்த போன பூர்ணிமையிலேருந்து கார்த்திகை வந்துட்டு நான் பூர்ணவாசி பூர்ணவாசின்னு சொல்லுவோம் இல்லையா. அது பூர்ணவாசிங்கிற வார்த்தைக்கே பூர்ணகா மாசகா அஸ்தியாமிக்கு மாதம் பூர்ணமாகறதுன்னு அர்த்தம். அதனால பூர்ணமியிலேருந்தான் பூர்ணமி வரைக்கும் ஒரு மாதம். நமக்கெல்லாம் அமாவாசையிலேருந்து அமாவாசை மாதம் இந்த சாந்திர மாதம் வச்சுட்டு இருக்கோம். அவளுக்கு பூர்ணமியிலேருந்து பூர்ணமி மாதம் அவாசாந்திரமானம் வச்சுட்டுருக்கா வடக்க. எப்படி இருந்தாலும் இந்த தீபாவளி இன்னைக்கு இந்த தீபாவளிங்கிறது இது இதுவும் பகவத்கீதைக்கு தம்பின்னு வச்சுட்டுருக்கேன். இவ்வளவு பேர் இருக்கிறதுனால பாக்கி இதை காட்டிலும் எவ்வளவோ வசந்த சௌதமான கர்மாக்கள்லாம் இருக்குது பாக்கி இருக்க முடியாத அனுஷ்டானங்கள்லாம் இருக்குது. அது எல்லாத்தையும் காட்டிலும் சுவாமி பிறந்த நாள்லாம் இருக்குது, சுவாமி அவதாரம் பண்ணி நாள்லாம் இருக்குது, தர்மசாஸ்திரத்தில் சொன்ன புண்ணியகாலங்கள்லாம் இருக்குது, வேதத்தில் சொன்ன புண்ணியகாலங்கள்லாம் இருக்குது, அவ்வளோதான் புராணங்கள் அவதார பகவத் அவதாரங்கள் இருக்க முடியாத புண்ணியகாலங்கள்லாம் இருக்குது. அது எல்லாத்தையும் காட்டிலும் இந்த இது மாத்திரம் ரொம்ப பெருசாக எல்லாருக்கும் தெரிஞ்சது இந்த தீபாவளிங்கிறது ஒன்று. இந்த தீபாவளிக்கு இவ்வளவு பேர் இருந்ததுனால அப்படின்ட்டு அதுவும் இப்படி எழுதினோடனே அதனால இந்த பகவத்கீதை மாதிரி தான் அதுக்கும் தீர்மானம் பண்ணினேன். வந்து அவனும் தான் ராஜ்யோதிஷபுரம்னுட்டு அஸ்வாமி கிட்ட ஒரு ஊர் இருந்த ஊர் இருந்துதான். அந்த ஊரில் இதுதான் பவம் வந்து அவனுதான் நரகாசுரம்னு பேர் அவனுக்கு. அந்த ஊரில் ரொம்ப வியாபகமாக இருந்தாலும் அவன் ரொம்ப அநேக சிரமங்கள் படுத்திருந்தான். எல்லாரையும் சக்தி வந்துட்டு தபஸ் பண்ணினா வரம் கிடச்சி வச்சு அது தாமசமான வரமாக வாங்கிட்டு எல்லாரையும் ஹிம்சை பண்ணுறதுக்கு லோகத்தில் இருக்கிற ராஜ்யத்தில் இருக்க முடியாத அத்தனை பேரையும் உண்டு. அநேக ஸ்திரீகளுக்கு ஹிம்சையும் அநேக குழந்தைகளுக்கு ஹிம்சை பெரியவாளுக்கு ஹிம்சை தபஸ் பண்ணுறவாளுக்கு ஹிம்சை இப்படிலாம் பண்ணிட்டு எல்லாத்தையும் ஊரில் கொண்டு வச்சுட்டு இவ்வளவு கஷ்டங்கள்லாம் படிச்சுட்டு இருந்தான் லோக கண்டகனாக இருந்தான். அது தெரிஞ்சு பகவான் வந்து அவனை போய் அவன் ரொம்ப அத்தனை கோட்டை அந்த கோட்டை எந்த கோட்டைன்னு ஒவ்வொரு அக்னி கோட்டை கா நெருப்பு கோட்டை ஜலக்கோட்டை எப்படி ஒவ்வொரு பூதங்கள்லாலையும் ஒரு கோட்டைகளை கட்டிட்டு அங்கிட்ட வராமல் இருக்க முடியா. கிருஷ்ண பகவானு கூட அங்கக்கிட்ட போய் அவனால் முடிய முடியாது வந்து சந்தேகப்பட முடியாத ஒரு அவ்வளவு பந்தோபஸ்தில் இருந்தாவும் அவ்வளவு சக்தியோட. அப்புறம் சுவாமி போய் அந்த நோய் யுக்தி பண்ணி அவதாரம் பண்ணினாள் வந்து அதுக்கு தகுந்த யுக்திகளை தான் பண்ணி அங்கே போய் அவனை சம்ஹாரம் பண்ணினான். அவன் சம்ஹாரம் பண்ணுறப்போ அவனுடைய தாயார் பூமிதேவின்னு சொல்றது பூமிதேவனுடைய அவதாரம் பூமிதேவின்னு சொல்றது. அவள் வந்து பகவானை பார்த்த உடனே அவளுக்கு தான் புள்ள மறந்து போனதோ மறிச்சு போனதோ புள்ள சாரதோ அவனை கொலை பண்ணுறதோ இதெல்லாமே பகவான் தரிசனம் நம்ம கிடைச்சதே. இது பிள்ளைன்னா ஒரு இன்னொருத்துக்கும் பிள்ளை வருது உள்ள போகிறது அப்படின்னு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்படின்னுட்டு பிள்ளையினுடைய ஒரு இதை கூட புத்திர சோகத்தை காட்டிலும் மாதாவுக்கு வேற ஒன்றுங்க ஸ்திரீகளுக்கு அதுக்காகலும் துக்கங்கிறது வேறு ஒன்றுமே கிடையாது. பர்த்தா போகிறான்னா தனக்கு ஒரு இது வரைக்கும் இருக்க சௌகரியங்கள் குறைஞ்சி ஒட்டுதேங்கிற ஒரு லௌகிக துக்கமும் அதில் சேர்ந்துருக்கு. பக்தியோட கூட பக்திகளை தவிர லௌகிகமாக நாம் வந்து நம்ம இனிமேல் ரட்சிக்கிறதுக்கு ஒத்துருந்தியே அப்படிங்கிறது ஒரு இன்னும் இல்லை வந்து அநேக அபசகுணமாயும் அசுகமாயும் இப்படி இருந்தால் ஒரு நிலைமை வருது நமக்கு அப்படிங்கிற ஒரு துக்கத்தோட தனக்கு ஒரு சௌகரியப்படுறது ஏற்படுறதேங்கிறதும் சேர்ந்துருக்கு அந்த துக்கத்தில் பக்தியோட கூட. உத்தரவரணத்தில் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை.
சின்ன குழந்தை போனா கூட அது தாங்க முடியாத புத்திர சோகம். அதுல நீங்க எத்தனை கத்தனை கொஞ்சம் கூட வயசாகிறதோ அத்தனை கத்த புத்திர சோகம் தாங்காது. இப்படி லோகத்துல முழுக்க பெரிய சக்கரவர்த்தி மாதிரி இருந்து எல்லாம் கிடுகிடுன்னு உலகமே எடுக்க முடியாதுதான். ஒரு ராஜ்யபாரம் பண்ணிட்டு இருந்த ஒரு பையன், ஒரு புத்திரன் அவனுக்கு போனாங்கிறது கூட நினைச்சான, பகவானுடைய கையால அவனுக்கு பெரிய அவனுக்கு மோட்சம் ஏற்பட்டுதுன்னு. பகவானுடைய கையால மோட்சம் ஏற்பட்டும் அவனுக்கு சரி, நமக்கு பகவானுடைய எந்த புண்ணியம் பண்ணுவோம், பாவம் பண்ணதுனால பகவான் தாரோ புண்ணியம் பண்ணதுனால பகவான் தாரோ தெரியல. பாவம் பண்ணுறதுனால பெரிய தப்பு பண்ணுறதுனால பகவான் வரார். அது ரொம்ப புண்ணியம் பண்ணினாலும் தான் பகவான் வருவார், ரொம்ப பாவம் பண்ணினாலும் பகவான் சோறு போடுறது. அதனால அப்பேற்பட்டது நான் பண்ணின புண்ணியமோ பாவமோ அதுவே தெரியல எனக்குன்னு அவன் நினைச்சிட்டு உடனே அவர் பிரார்த்தனை பண்ணிருந்தா. இது இருக்கட்டும், என் பிள்ளை போனது, என் பிள்ளை போனதுனால வந்து ஒத்திருக்கும் துக்கம் இருக்கக்கூடாது லோகத்தில். இவ்வளோ பெரிய சக்கரத்துக்கு போனானா இன்னைக்கு மாத்திரம் இல்லை, என் பிள்ளை போனதுனால உங்க பகவானால அவனுடைய கை கிடைச்சது, அதை காட்டிலும் உத்தமமான மங்களம் கிடையாது, அப்பேரோட மோட்சம் கிடைச்சது. அந்த நாளை வந்து எல்லாருமே உலகத்துல ஞாபகம் இருக்கிறதுக்கு அந்த நாளில் இங்க யாரு வந்து அன்னைக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறாளோ, எண்ணெய் இங்கேருந்து தேச்சு வளாரன்னு சுத்துவோம். இன்னைக்கு எம்புள்ள போனோம், இன்னைக்கு எல்லாரும் எண்ணெய் தேச்சிக்கணும், எல்லாரும் ஒரு முழுக்க வளர்த்து வைக்கணும், இதுவாக வைக்கணும், எல்லாரும் புது வஸ்தம் கட்டிக்கணும், எல்லாரும் விசேஷமாக விருந்து கொண்டாடணும் அப்படின்னுட்டு இப்படி ஒரு பிரார்த்தனை அவள் பண்ணுறதுக்கு ஆரம்பித்தான். அப்படின்னு ஒரு வருஷம் இருக்கு. நரகாசுரனே கேட்டுட்டான், நான் சுத்து போகிற காலத்தில் அவனே வந்து என்னுடைய உங்கள் கையால் கிடைச்சது எனக்கு, அதனால் இன்றைய தினம் லோகத்தில் ஆறாறு வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறாளோ, ஆறாறு வந்து ஒரு எண்ணெய் இல்லையானு ஸ்நானம் பண்ணுறாளோ, அவளுக்கெல்லாம் இந்த கங்கை இல்லாத இடத்துல கூட எந்த ஊரில் எந்த தினம் இருந்தாலும் அவளுக்கு கங்கையாகணும். அன்றைக்கி கங்கையினுடைய பவித்திரத்தை எவ்வளவோ புண்ணியம் எவ்வளவோ அவள் புண்ணியம் அவளுக்கு கிடைக்கணும். ஆறாறு என்னுடைய தினத்தில் சந்தோஷம் கொண்டாடுறாளோ, அவளுக்கு சந்தோஷம் மாத்திரம் இல்லை, இப்போ சந்தோஷம்னா வெறும் கொண்டாட்டத்தில் சேர்ந்தது இல்லை, அவளுக்கெல்லாம் அவளுக்கு புண்ணியம் கிடைக்கணும். அதே மாதிரி ஆறாறு என்ன சேர்த்துக்கிறாளோ அவளுக்கெல்லாம் மகாலட்சுமியினுடைய அபிவிருத்தி வேணும். இந்த தீர்த்தத்தில் தைலே லட்சுமீர் ஜலே கங்கா தீபாவளியாம் சதுர்தசின்னுட்டு ஒரு இந்த துலாகாவேரி மகாத்தத்தில் இந்த தீபா 30 நாளும் 30 அத்தியாயம் இருக்குது. இந்த ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதத்துக்கும் புராணங்கள் இருக்குது, மகாத்மியங்கள் இருக்குது, சைத்திர மகாத்தியம், வைசாக மகாத்தியம், கார்த்திகை மகாத்தியம், இந்த மாதிரி ஒவ்வொரு வழியும் துலா மாதத்துக்கும் மகாத்மியம் இருக்குது. துலா மாசத்து மகாத்மங்களுக்கு காவேரியினுடைய துலா காவேரியினுடைய துலா மாசத்துல காவேரி ஸ்தானம் பிரதானமானதுனால காவேரி மகிமை சொல்லுவது. அதில் ஒவ்வொரு செய்திக்கும் 30 அத்தியாயத்திலும் 30 நாள் படிக்க முடியாது, 30 அத்தியாயம் இருக்குது. அந்த 30 அத்தியாயத்திலும் ஒவ்வொரு அத்தியாயத்திலும் ஒன்று வருது. அதில் இந்த அமாவாசை அன்னைக்கு தீபாவளி அமாவாசையும் அநேகமாக துலா மாசத்தில் சேர்றதுனால இந்த தீபாவளி மாசத்துடைய மகிமை வருது. அப்போ இந்த மாதிரி பிராதிசோகத்தில் இது பாகவத்திலையும் இருக்குது, அவனை நரகாசுர சமாரம் பண்ணுங்கிறது எல்லா புராணங்களையும் இருக்குது. அதில் இந்த துலா புராணத்தில் வந்து அதை சேர்க்குற காலத்தில் இந்த மாதிரி தைலே லட்சுமி ஜலேகங்கான்னுட்டு எந்த தினத்தில் இருந்தாலும் அங்கே கங்கையினுடைய சாநிதியம் இருக்குன்னு. அதில் கங்கையோ வந்து துலா மாசத்தில் வந்து கங்கையினுடைய மகிமையும் சேர்ந்து காவேரியில் வருதுங்கிறதுனால எல்லாரும் ஸ்நானம் பண்ணுறதுனால இந்த தீபாவளியில் அன்ன சேர்த்துட்டு உடனே காவேரி ஸ்நானம் பண்ணணும் அப்படின்னா துலா காவேரி சொல்கிறதுக்காக இது கொண்டு போய் இந்த சரித்திரங்களை சொல்லி இந்த ஸ்லோகம் வலிச்சிட்ருக்கு. எண்ணெயில் முழுக்க மகாலட்சுமி இருக்கா, அதனால் எண்ணெயில் இருக்க முடியாத மகாலட்சுமி யாராக இன்றைக்கி அன்ன சேர்த்துக்கிறாளோ எல்லா சன்னியாசத்துலேயும் சொல்லியிருக்கு. வானப்பிரசனம் சன்னியாசியோ எல்லாத்தையும் விட்டவனோ எல்லாரும் எண்ணெய் சேர்த்துக்கணும்னு சொல்லியிருக்கேன். அன்றைக்கி மாத்திரம் ஒவ்வொரு வர்ணத்தையும் சொல்லி ஒரு ஆசிரமத்தையும் சொல்லி எல்லாரும் எல்லாரும் எந்த விதைக்கு சரியாக இருந்தாலும் பாக்கி இருக்க முடியாத வருதாங்கத்தான் எதாக இருந்தாலும் அந்த வருதாக்கள்லாம் நிறுத்தி வந்துட்டு தீபாவளி இன்றைக்கி எண்ணெய் சேர்த்துருந்தாகணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. எண்ணெய் சேர்த்துக்கிறதும் இந்த வபனம் பண்ணிக்கிறதும் இந்த சங்கவ காலத்தில் தான் பண்ணணும்னுட்டு சங்கவ காலத்துக்கு முந்தி பண்ணக்கூடாது. பிராதர் அபியஸ்த தேகஸ்து நிஷ்கத்தில் நெய்வ வித்தியதேன்னுட்டு அந்த சங்கவம்னு சொன்னால் ஆறு காலம்னு பேர். இந்த ஆறு காலம்னா அஞ்சு காலம் ஆறு தானே, இல்லை ஆறு நாளில் ஒன்றும் அஞ்சு காலம்னு பிராதகாலம், சங்கவ காலம், மாத்தியான காலம், அபராண்ண காலம், சாயங்காலம், அஞ்சு காலம்னா இந்த பகலில் ஆறு நாள் ஒவ்வொன்றுக்கு. ஆறு நாள்னா ஒரு நாளைக்கு 24 நிமிஷம், 24 நிமிஷம்னா 2:24 நிமிஷம் ஆகுது. அது 60-24 84 நிமிஷம் ஆகுது ஒரு காலத்துக்கு. அந்த 2:24 உதயம் முதல் சரியாக 30 நாளின்னு கணக்கு பண்ணினா உதயம் முதல் 8:24 வரைக்கும் பிராதகாலம்னு பேர். 8:24 10:40 வரைக்கும் சங்கவ காலம்னு பேர். 10:40 1:12 வரைக்கும் மாத்தியான காலம்னு பேர்.
1:12 3:38 வரைக்கும் இது அப்புறம் காலம்னு பேர். அதுக்கப்புறம் 6 வரைக்கும் சாயங்காலம்னு பேர். ராத சங்கவ மாத்தியான அபராண்ண சாயங்காலம்னு பேர். இதில் இன்னொன்ன காலத்தில் இன்னும் பண்ணணும்னு தமிழ்சாஸ்திரத்தில் இருக்கிறது. அதில் இந்த அத்தியங்கம்னா என்ன சொல்லிருக்கு, சௌரம், இது ரெண்டும் வந்து இந்த ஹோமங்கள் பிராயசித்தங்கள் இதெல்லாம் சங்கவ காலத்தில் பண்ண வேண்டிய காரியம். இந்த காயத்ரி கூட காயத்ரி ஜபங்கிறது 2:20 அப்புறம் தான் அது பிராயசித்த அர்த்தம் ஏற்பட்டது. காயத்ரி அந்த காயத்ரி ஜபத்தில் வருஷாந்திரத்தில் பண்ணுற காயத்ரி ஜபத்துக்கு அந்த காயத்ரி ஜபம்னு ஒரு நாள் போடுறேன் அன்றைக்கு பண்ணுறது அது பிராயசித்த இருக்கும். அது பிராயசித்திர உபமானது சங்கவ காலத்தெல்லாம் பண்ணும் விடியாலம் பண்ணிவிட்டாரு. விடிகாலம் சஸ்திரம் அர்த்தம் பண்ணுறதுனால அது தனியாக பண்ண வேண்டியது. பிராயசித்திரமாக ஒரு சங்கல்பம் பண்ணிட்டு பாக்கி இதர் நாளில் பிராயசித்தம் இருந்தாலும் காயத்ரி ஜபத்தினு தவிர பாக்கி நாளில் ஒரு சில தோஷத்துக்காக பிராயசத்துக்காக சில காயத்ரி ஜபம் கூட பண்ண சொல்கிறது. அதெல்லாம் சங்கவ காலத்தில் பண்ண வேண்டியது. என்ன தெரிவிச்சுக்கிறது வந்து பிராத காலத்தில் பண்ணவே கூடாது. பிராத காலத்துக்கு முந்தி உஷ காலத்தில் ராத்திரியில் என்ன சேர்த்துக்கவும் கூடாது அப்படின்னுட்டு அதுக்கு ரொம்ப தோஷம் சொல்லியிருக்கு. இதுக்கு சமானம் அப்படிதான் தேய்ச்சினுட்டான அந்த விஷயத்தில் பாக்கி சிறையிற கல்லு இது இதெல்லாம் உடம்புல தேய்ச்சிட்டா எந்த தோஷமோ அந்த தோஷத்துக்கு சமானம்னு அப்படிலாம் சொல்லியிருக்கு. அது அப்படி இருந்தாலும் இதுக்கு விசேஷ இது இன்றைக்கி அவன் கிட்ட போனது நீ கேட்டது அவன் பிரார்த்திக்கின்றதுனால இந்த உஷக்காலத்திலேயே பண்ணிக்கணும். அது நேரம் விபரீதமாக இப்போ ஒரு பசுவை கூட நம்ம ஒரு பிராணியை கூட கொல்லப்படாது. ஆனால் யஜ்ஜத்தில் பிராணி ஹிம்சம் பண்ணினாலும் தோஷம் இல்லைன்னு சொல்கிற மாதிரி நேரம் விபரீதம் சொல்கிற மாதிரி அதே மாதிரி என்ன செய்யக்கூடிய கூடாது இந்த 8:30. ஆனாலும் இந்த இதன்னைக்கு அன்றைக்கி உஷக்காலத்தில் தேய்ச்சிண்டு ஆகணும், 6 நாளும் தேய்ச்சிண்டு ஆகணும்னுட்டு அவன் பிரார்த்தனை பண்ணியிருந்தான். அந்த பிரார்த்தனையே சுவாமி யாரான ஒத்தான் அவன் தாயாரா பிள்ளை பெரிய இருக்குது அப்பாரான ஊரில் தான் நல்லா இருக்கணும்னு கோபாலம் கேது. அப்போ அவளுடைய வைராக்கியம் எவ்வளோ மனசில் ஒரு இது இருந்து நான் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும்னு மாத்திரம் இல்லை எல்லாருமே புண்ணியமும் கிடைக்கணும்ட்டு அது மாத்திரம் இல்லை. அதனால இங்கே கங்கையே எல்லா தேசத்துலையும் வரணும், கங்காசனம் எல்லாரும் பண்ணி கங்காசனம் பண்ணி புண்ணியம் வேண்டும் அந்த புண்ணியம் வாழ் கிடைக்கணும். அதே மாதிரி லட்சுமி எல்லாருக்கும் ஐஸ்வர்யம் கிடைக்கணும், சமமும் கிடைக்கணும் அப்படின்னு இப்படி ஒருத்த சாகும் குருவாயில் ஒருத்தன் கேட்டுக்கோனா சாகும் குருவாயில் அவன் கேட்டுதான் கூட கேட்டுக்கோ பிள்ளைவன் கொடுத்த தாய் கேட்டுக்கோளா அவளுடைய வயிறுடைய காலத்தில் இப்படி தன்னுடைய வயிறுடைய காலத்தில் இவ்வளவு துக்கம் செய்யல ஒரு பெரிய உற்சவத்துக்கு பிரார்த்தனை பண்ணிட்டு அதுக்கு பகவான் அனுகிரகம் பண்ணி அப்படி இருக்க முடியாத ஒரு உற்சவம் அது ஒரு உற்சவம் இருக்காது ஒத்திரும் பிரார்த்தனை இருக்க மாட்டா. அதனால இதை காட்டிலும் ஒரு வைராக்கியமும் உண்மையாக லோகம் முழுக்க சேவமாக இருக்கணுங்கிற ஒரு எண்ணத்தோடு ஏற்பட்ட ஒரு உற்சவம் அது வந்து நம்முடைய ஒரு விஷயங்கள்லாம் தெரிஞ்சில்ல ஊரெல்லாம் நல்லா இருந்தால் போதும். நமக்கு பரம துக்கம் இருக்கிற காலத்தில் பாக்கி சமயத்துலேயே போகணும், சாமானிய சமயத்தில் பரம துக்கத்தை அனுபவிச்சு இருக்கிற க்ஷணத்தில் இந்த துக்கங்கள்லாம் லட்சியம் இல்லை. ஊர் முழுக்க நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்ல புண்ணியவான்களாக இருக்கணும், எல்லாரும் சேவம் ஐஸ்வர்யவானா இருக்கணும், எல்லாம் புண்ணியசாலிகளாயும் எல்லாரும் ஐஸ்வர்யசாலிகளாயும் அவங்களுடைய வரத்தை நம்ம கேட்கணும் இந்த ஆபத்தில் அப்படின்னுட்டு இப்போட துக்கத்துலேன்னு பெரிய துக்க காலத்தில் தன்னுடைய துக்கத்தையே மறந்துட்டு லோகங்கள்லாம் நல்லா இருக்கணும், லோகங்கள்லாம் புண்ணியசாலிகளாகணும் அப்படின்னு ஒரு எண்ணம் ஒரு பரோபகார சிந்தை இருக்கு. அந்த பரோபகார சிந்தையினால ஏற்பட்ட ஒரு உற்சவமானதுனால பகவத்கீதை மாதிரி ரணகலத்தில் ஞானோபதேசம் பண்ணின்ற மாதிரி இந்த மாதிரி அந்த மரண காலத்தில் தன்னுடைய மரணம் கூட பிள்ளை பெருமுறை சமயத்தில் ஊரில் நல்லா இருக்கணும் சேவமாக இருக்கணும்னு ஒரு அம்மாவுக்காவது மனசில் ஒரு மாதிரி எண்ணம் நம்ம பிள்ளை இப்படி போயிட்டு பாக்கலாம் நல்லா இருக்கேன் சொல்றதுன்னு அந்த சமயத்தில் அவெல்லாம் பிள்ளை வச்சு நல்லா இருக்காளே அப்படி தோணி செய்கிற நமக்கு சாமான்யம் எல்லாருக்கும் எவ்வளோ சொந்த மனுஷியாக இருந்தால் கூட நம்ம பிள்ளை போகட்டும் இதுதான் போயிட்டுது. அதனால அவனுக்கும் எல்லா சேவம் கிடைக்கணும், ஊரெல்லாம் நல்லா இருக்கணும், ஊரெல்லாம் ஊர் நல்லா இருக்கணும் மாதிரி புண்ணிசாலியாக இருந்தோம் அவருக்கு சாமபரிகாரம் ஆகணும் லோகம் இருக்கு அப்படின்னு ஒரு பிரார்த்திக்கமா பிரார்த்திக்கிறதுனால அது பூமியின்னு சொல்றது அந்த பூமியுடைய உள்ளா பகவன் பேர் பகமா சொல்லிட்டு அவனுக்கு நடக்காமல் அந்த ஒரு புண்ணிய காலத்தில் அப்போ ஏற்பட்ட ஒரு தியாகம் பண்ணி அதுலேருந்து அந்த தியாகத்தினால ஏற்பட்ட ஒரு முகோத்சவனத்தினால இந்த தீபாவளி உற்சவத்துக்கு இவ்வளவு தியாகம் வந்துச்சுன்ட்டு தோணிச்சு. பகவத்கீதை எப்படி இது ஏற்பட்ட பகவத்கீதை எந்த மாதிரி இருந்தாச்சோ அந்த மாதிரி லோகத்தில் ஒரு புத்தகம் உண்டால அப்போ இடத்துல இந்த மாதிரி பெரிய வயலின்ற சமயத்தில் சந்தா லோகம் முழுக்க நல்லா இருக்கணும் புண்ணியசாலியாக இருக்கணும்னு ஒரு எண்ணம் பெரிய எண்ணம் வந்து அந்த எண்ணத்தினுடைய மகிமை இந்த இது இப்போ ஏற்பட்ட ஒரு பெரிய தீபாவளிக்கு இவரெல்லாம் தீபாவளி தீபாவளின்ட்டு பேர் வரத்துக்கு ஏற்பட்டு சொல்கிற வழக்கம்
அப்படின்னு நான் நினைச்சேன். இன்னும் நானா ஊகம் பண்ணி எனக்கு ஒரு தோணி நகர்றாத்த எனக்காக சொல்லணும். அவ பிரார்த்தினால அவ நல்ல உயர்ந்த நல்ல அவளுக்கு ஈடான ஒரு மனோபாவம் அடுத்து இல்லை, அவ்வளவு உயர்ந்த மனோபாவத்தை அடைஞ்சது இதுல எதுவும் தெரியுதுன்னு நான் ஒதுக்கி வந்துருக்கு. அவ அடைஞ்சு இருக்கட்டும், நமக்கு என்ன செய்யனால என்னட்டா அப்படி அவ அப்படி பிரார்த்திச்சு முடியாது. பிரார்த்திச்சுடைய முகத்து உலகம் உள்ளனாலும் உள்ளளவும் வந்துருந்தாலும் நமக்கும் அது மாதிரி நம்முடைய சொந்த குடும்பத்திலேயோ நம்முடைய சொந்த முறையிலேயோ ஏற்படுற கஷ்டங்கள்லாம் பெரிய கஷ்டம் இல்லை, இவரெல்லாம் நல்லா வாழணும் அப்படிங்கிற என்ன நமக்கு நான் மறந்து வரக்கூடாது. அதான் நமக்கு ஏற்படுற லாபம் இருந்து இவ்வளவு எப்படி இருக்கட்டும் என்ன தனக்கு பெரிய விஷயம் இருந்தாலும் இவர்கள் தான் நல்லா இருக்கணும்னு ஒருத்த பிரார்த்தித்தனாலும் இந்த விஷயம் ஏற்பட்டுருக்குங்கிற மூலத்தை நம்ம தெரிஞ்சுக்கவானா நமக்கு கொஞ்சமாவது உரைக்கும். கஷ்டம் வரது சகதான், நாம் தப்பும் பண்ணுவோம், தப்பு கூட கஷ்டம் அனுபவிப்போம், தப்பு கூட கஷ்டத்தை அனுபவி தப்பு பண்ணதுக்காக ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கிற காலத்தில் அந்த தப்பு சில சமயம் நமக்கு தெரியும், சில சமயம் தெரியாமல் இருக்கலாம், நாம் என்ன தப்பு பண்ணணும்னு தெரியாமல் இருக்கலாம், அப்பவும் சில கஷ்டம் அனுபவிப்போம். தெரிஞ்சும் நமக்கு நியாயம்தான், நாங்கள் இவ்வளோ பண்ணியிருக்கோம், நம்ம பண்ணியிருக்கிறதுக்கு இந்த கஷ்டம் நமக்கு வந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சும் ஒரு சமயங்களில் சமாதானம் பிடிக்கும். நமக்கு ஒரு இந்த ஜென்மத்தில் நான் ஒரு பாவம் பண்ணலையே எனக்கு இவ்வளோ கஷ்டம் வந்திருக்கு, இதுக்கு என்ன காரணம் காரணம் இல்லாமல் இருக்கிறது, இப்படி வரதுக்கு கொஞ்சம் கூட நியாயம் இருக்குதுன்னு சில சமயம் துக்கவும் விடுவோம். அது நமக்கு தெரிஞ்சுக்கிட்டும் தெரியாத ஓட்டம் எல்லாம் நமக்கு தெரியும்னு சில தீர்மானம் பண்ண முடியாது. இப்போ வரது அதுலேருந்து அந்த காரணத்தில் காரணம் நமக்கு சில சமயம் தெரியாது, சில சமயம் தெரியாமல் இருக்குது. அப்போ இருக்கிற எத்தனை கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டங்கள்லாம் நம்ம கஷ்டங்கிறது பெருசு இல்லை, நாம் அறிவுண்டுக்கிறதுக்காக மாதிரி போகப்படுறது. அந்த கஷணத்துலேயும் ஊரெலாம் நல்லா இருக்கணும்னு லோகத்தில் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு அந்த மாதிரி ஒரு மனப்பான்மை வளரணுங்கிறதுக்காகத்தான் இப்போ இருக்கிற மகோத்சவத்தை மூலம் வாங்கிருக்கு. நாம் இதுலேயும் எடுத்துக்கொண்டிய மாறல் நமக்கு எத்தனை இப்போ இந்த மாதிரி ஒரு புராண கதை இருக்கிறதுக்கு காரணம் என்ன, அந்த புராண கதை எந்தக்காக நம்ம எழுதி வைக்கணும், அந்த புராண கதை அப்படியே வந்து லோகத்தில் நடத்திட்டே வரணும் அந்த மகோத்சவத்தை அப்படின்னு எல்லாரும் பெரியவர்கள்லாம் சேர்ந்து இத்தனை தலைமுறையா அது வந்திருக்கிறது காரணம் என்ன என்ன இதுதான் காரணம். நமக்கு எத்தனையோ வரதான் வரும், கஷ்டங்கள்தான் ஜாஸ்தியாக வரும், மனுஷ பிறவியில் சுகங்கள் எப்போதான் வரும். அப்போ இருக்கிற எந்த கஷ்டம் இருந்தாலும் அங்கே நமக்கெல்லாம் வருது அவ இது ரொம்ப பெரிய மனுஷாளுக்கு ரொம்ப பெரிய கஷ்டம் வரும், சின்ன மனுஷாலும் கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டம் வரும். இந்த மாதிரி ரொம்ப பெரிய மனுஷாக எல்லாரும் அப்பேற்பட்ட இப்போ ராவணாதிகளோ எல்லாரும் அப்படின்னு அப்பேற்பட்டவர்களுக்கெல்லாம் ரொம்ப பெரியவா ரொம்ப பெரியவாளுக்கு இடிச்சா ரொம்ப பெருசாக தான் அவளுக்கு வரும். ஏன்னா ரொம்ப ரொம்ப உயரமான மாடியிலேருந்து நாலாவது மாடியிலேருந்து ரொம்ப ஜாஸ்தியாக மண்டை உடைக்கும். இங்கேருந்து ஏதோ துணியிலேருந்து உள்ளவனுக்கு ஏதோ கொஞ்சம் வலிக்கும் ஒரு சுருக்கு சுருக்கும் அவ்வளோதான் இருக்கும். அது நாலு மாடியிலேருந்து உள்ளவனுக்கு ஜாஸ்தியாக தான் இருக்கும் அவளுக்கு. ஆனால் நமக்கெல்லாம் வர கஷ்டம் பெரிய கஷ்டமே இல்லை, ஆனாலும் இது நமக்கு ஒவ்வொன்றையும் பெரிய கஷ்டமாக நினைச்சுட்டு இருக்கோம். நம்ம பெருசாக சொன்னதோ எந்த கஷ்டம் வந்தாலும் நம்ம கஷ்டம் பெருசு இல்லை, அதனால எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற வாரலை நமக்கு உணர்த்துறதுக்காகத்தான் பகவானும் அங்கீகரித்து இதுக்கு வரம் கொடுத்தாரு. இந்த ஸ்திரீ நீ பிரார்த்திக்க கொடுத்தாரு நான் கொடுத்தேன்னா அவனுக்கு முன்னதுக்காக மாத்திரம் இல்லை, லோகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் இதை நம்ம இது ஆறானும் கோடி ஜனங்களில் ஆறானும் கவனித்து பார்ப்பான். கவனித்து பார்த்தா இந்த வாரலை அவன் எடுத்துட்டு நமக்கு இந்த மாதிரி நமக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டங்கள்லாம் கஷ்டம் இல்லை, எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது அதைத்தான் நாம் பிரார்த்திக்கணும். இன்னும் பிரார்த்திச்சுட்டு அப்புறம் இந்த கஷ்டமே அவனுக்கு தோணாது, இந்த கஷ்டத்துக்கு மருந்து இந்த கஷ்டத்தையே அழுதுட்டு இருந்தா நினைச்சுட்டு இருந்தா என்ன வளம் என்னன்றது கேட்டோம் போதே போகாது. நம்ம கஷ்டம் என்ன தெரிஞ்சு இன்னும் எத்தனை கிணங்கள் கஷ்டப்பட்டுருக்கு, லோகத்தில் இருக்கிற கஷ்டங்கள்லாம் நீர்த்தியாகட்டும் அப்படின்னு நினைச்சுவானா நம்ம கஷ்டமே மறந்து போயிடணுக்கு நம்ம கஷ்டத்துக்கு பெரிய ஹீரிங்கிறது. அது இல்லாமல் நம்ம கஷ்டம் இருக்கணும்னா அழுந்துட்டு போதும் ஊரெல்லாம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது நமக்கு ஞாபகப்படுத்துக்காகத்தான் பகவான் அனுகிரகம் பண்ணி அப்பா நீ பிரார்த்தனை பண்ணுறது சரின்னு அவனுக்கு மாத்திரம் அனுகிரகம் கஷ்டம் இல்லை, லோகத்தில் அவன் எல்லாருக்கும் சேர்ந்து அனுகிரகம் பண்ணுறதுக்காகத்தான் நம்மளாம் நல்லா இருக்கணும் சந்தோஷம் வாழணும் வாழணும் விருந்து சாப்பிடணுங்கிற மாத்திரம் இல்லை அர்த்தம். இந்த விருந்து எதிரிலிருந்து எந்த மூலத்தில் என்ன உண்டாயிருக்கு அவன் மாதிரி நமக்கு மனப்பான்மை வேண்டாமா, நம்முடைய வாழ்நாள்லையும் இந்த மாதிரி ஒரு எண்ணத்தை நாம் வளர்க்கணுங்கிற ஒரு அபிப்பிராயம் தான் நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய இதுதான் பகவானுடைய சங்கல்பமாக இருக்கும். அதுக்காகத்தான் இந்த உற்சவம் நடக்கணும்னு பகவானும் ஆக்கியம் பண்ணி கிருஷ்ண பகவான் ஆக்கியம் பண்ணி லோகத்தில் நடக்கணும்னு பண்ணியிருக்காருன்னுட்டு நாம் தெரிஞ்சு கொள்ள வேண்டியது இந்த ஒரு விஷயம். அந்த மாதிரி அதுலேருந்து நமக்கு தெரிய வேண்டிய மாதிரி எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்தை கஷ்டம் நினைச்சாலும் இந்த ஊர்லாம் கஷ்டப்படாத ஊருக்கு ஏதாவது கொஞ்சமாவது நம்மளால ஒரு கஷ்டத்தை நிறுத்தி பண்ண முடியாது பகவானை பிரார்த்திப்போம் அப்படிங்கிற எண்ணம் நம்ம கையால் நம்ம நினைக்கிறதுக்காக மனசு பூர்வமாக பகவானை பிரார்த்திச்சோம்னா நாம் பண்றதுக்காக இன்னும் அவளுக்கு இன்னும் கஷ்டம் தானா நிறுத்தியாகும்
அப்படின்ட்டு ஊர்ல எல்லாம் கஷ்டப்படாமல் இருக்கு இல்லையா. எனக்கு எனக்கு எந்த கஷ்டம் இருக்கட்டும், அது எனக்கு வேணும் வேண்டாம்னு நான் ஒன்றும் சொல்ல முடியாது மேலே. அதனால் அது பகவானுக்கு தெரியும், சிம்மம் கொடுக்கணுமா கஷ்டம் கொடுக்கணுமாங்கிறது அவருக்கு தெரியும். அதனால் அவர் எப்போ கொடுத்தாரோ அது அவருக்கு தெரியாமல் கொடுக்காருன்னு நடக்கிறேன். அதனால அவருக்கு தெரிஞ்சு நடக்கிற காரியம் வந்ததுனால அது வந்து தப்புன்னு நான் நினைக்க வேண்டாம், கஷ்டம்னு நான் நினைக்க வேண்டாம் நம்ம அப்படின்னுட்டு அது சமாதானப்படுத்திட்டு பாக்கி எல்லாரும் கஷ்டப்படுறாலும் அந்த கஷ்டத்தை என் பிரார்த்தனைக்காக பகவான் நிறுத்தி பண்ணுறது அவளுடைய கஷ்டத்துக்கு கொஞ்சம் சமாதானம் பண்ணுறதா இருந்ததுன்னா அதுக்காக எனக்கு பெரிய க்ஷேமம் கிடையாது அப்படிங்கிற எண்ணத்தோடு நான் இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த தீபாவளி நமக்கு இருக்குதுன்னு ஒரு அபிப்பிராயம். இன்னொரு அபிப்பிராயம் கூட வந்து அதான் நான் கேள்வி சொன்ன மாதிரி பெரிய ஒரு ரொம்ப குரூரமான காரியங்களுக்கு எல்லை இல்லாமல் குரூரமான காரியங்கள் செஞ்சின்ற வாழ்க்கெல்லாம் நேராக பகவானே வந்து அவளை சம்ஹாரம் பண்ணுறாருன்ட்டு ஒவ்வொரு சரித்திரத்துலேயும் பிரகலாதனோ நரசிம்மனோ இப்போ ராமாவதாரத்துலையோ கிருஷ்ணாவதாரத்துலையோ இந்த ரெண்டு மூணு நரசிம்மாவதாரம் ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் இந்த மூணு அவதாரங்கள் தான் ரொம்ப அதிகமாக வந்து சம்ஹாரம் பண்ணினதெல்லாம். அந்த மாதிரி சம்ஹாரம் பண்ணுறதுக்கெல்லாம் ரொம்ப அக்கிரமங்கள் ரொம்ப ஜாஸ்தியாக போயிட்டு தானே அப்போ ஈஸ்வரனே ஒரு அவதாரம் பண்ணி அவளை சம்ஹாரம் பண்ணுறாங்கிற சரித்திரம் தான் நமக்கு பழைய சரித்திரம் வந்துட்டுருக்கு. அப்போ அவளை சம்ஹாரம் பண்ணுறதுக்காக வர்றதுங்கிறது எவ்வளவு அக்கிரமம் பண்ணினாலும் நான் பண்ணதோ அக்கிரமம் எனக்கு கிடைக்கிறதோ சார் பகவத் தரிசனம் எத்தனையோ காலத்தில் தபஸ் பண்ணினா கூட கிடைக்காது. நான் இந்த அக்கிரம மனத்தெல்லாம் நான் சம்பாதிச்சுட்டேன் என்ன சந்தோஷப்படுறவா அந்த சமயத்தில் கொஞ்சம் ஞானம் வந்து கடைசி சரித்திர வாழ்க்கை ஞானம் வந்து அப்படி ஒரு சந்தோஷப்படுறவா நரகாசுரெல்லாம் அப்படி சந்தோஷப்பட்டு தான் பகவான் வந்து ஊரெலாம் நான் இருக்கணும்னு கடைசி காலத்தில் பகவத் தரிசனத்தினாலே அவளுக்கு நம்ம இவ்வளவு கடுமையான மனுஷாலாக இருந்தால் கூட அந்த தரிசனத்தினால அவளுக்கு மனசு தெளிஞ்சு சரி நமக்கு இப்போ ஏற்பட்ட ஒரு புண்ணியம் கிடச்சி போச்சுன்னு அவ்வளோ சந்தோஷம் அவளுடைய கடைசி க்ஷணத்தில் ஏற்பட்டு போகிறது. அப்படி ஏற்படாதுன்னா அவளுக்கு மோஷம் கிடைக்காது. அதனால மோஷம் கூட உடனே மோஷம் தான் கொடுத்தாரு மோஷம் தான் கொடுத்தாருன்னு ராவண சம்ஹாரம் பண்ணினார் மோஷம் கொடுத்தாரு விஷ்ணு கேசவ சம்ஹாரம் பண்ணினார் அவனுக்கு அந்த பாபம் நிறுத்தியாச்சு அந்த ஜென்மம் நிறுத்தியாச்சு அப்படின்னு சொல்கிறதுனால சச்சாத் பகவானுடைய ரூபமே இவனுக்கு கடைசி காலத்தில் கிடைக்க முடியாது. அந்த அந்த ஆகாரமே தரிசனம் இந்த இந்த கண்ணால் பார்க்க முடியாது கிடச்சி போயிட்டு தானே அதுக்காலும் புண்ணியம் என்ன உண்டு அப்படின்னு இதுதான் வந்து இந்த இது ஒரு கான்ட்ரவர்சி எல்லோரும் இருக்கிற சப்ஜெக்ட் இது சப்ஜெக்டாக இருந்தாலும் இந்த உத்தர ராமச்சரித்திரம்னுட்டு பகவதூத்தின்னு ஒரு பெரிய மகாகவி. இந்த பகவதி ரொம்ப சிவகுத்தன் அதுலேருந்து இது அப்புறம் வைதிகன் சிவகுத்தம் காளிதாசனுக்கு சமமான கவி காளிதாசன் அடுத்தது பகவதின்னு தான் தகுத சொல்றது. பகவன்னா ஈஸ்வரம் பூத்தின்னா விபூதிக்கு பேர் ஈஸ்வரனுடைய விபூதி அவனுட்டு பகவதின்னு அவனுக்கு பேர். அவன் ராமச்சரித்திரத்தில் எழுதியிருக்கான் உத்தர ராமச்சரித்திரம்னுட்டு ராமச்சரித்திரத்தில் எழுதியிருக்கான். அதில் இந்த ஒரு கேழகராம் அப்படின்னு சூத்ரகனை சூத்ரகன்னு ஒருத்தனுக்கு பேர் சூத்ரகன்னு ஒரு ராஜாவுக்கு பேர் இந்த காதம்பரியில் காதம்பரியில் க்ஷத்ரியந்தான் பேர் அவனுக்கு சூத்ரகன்னு ஒரு அரசனுக்கு பேர். இன்னொரு நாலாவது வருணத்துலேயே பிறந்தவன் ஒருத்தன் ஒரு முனிவராஜன் தபஸ் பண்ணிட்டு இருந்தானா அது சம்புகன் சூத்ரகன் இல்லை சம்புகன் சூத்ரகன் ராஜா காதம்பரியில் இருக்கிற ராஜாவுக்கு சூத்ரகன் சம்புகன். அதனால ஒரு குழந்தை செத்து போச்சு இதுக்கு ரெண்டா காரணம் அறுபது நம்ம ராஜ்யத்தில் ஒரு தகவலான காரியம் பண்ணிட்டு இருக்கா அதனால அவனை போய் உடனே அவனை சம்ஹாரம் பண்ணணும் அப்படின்னுட்டு இங்கேருந்து ராமன் புறப்பட்டு போனார். ராமனை தானே நேரம் போனார்னு சொல்றது போனார் அவனை போய் கத்தி எடுத்துட்டு அவனை சம்ஹாரம் பண்ண போறாராம். ரேஹஸ்த தட்சிண அப்போ ராமர் பார்த்து சூத்ரமுனவு கிருபாணம் கிருபாணம்னா கத்திக்கு பேர். இப்போ இந்த பேப்பர்லாம் ஒரு சிக்குகள் கிருப்பான் கிருப்பான் வச்சுட்டுருக்கான்னு கிருப்பான் கிருப்பான் கிருப்பானம்னு பேர் சம்ஸ்கிருதத்தில் இருக்கு. கிருபானம்னா கத்திக்கு பேர் அதுதான் கிருப்பான் கிருப்பான் சொல்கிறது காரணம். அந்த கிருபானம்ங்கிறத விசிறிய சூத்திர உணவு கிருபானம் இந்த கத்தி எடுத்து இவன் என்ன போட வேண்டியிருக்க இவன் என்ன தப்பு பண்ணினா ஆரோகிசம் பண்ணினான் தவம் பண்ணினான் சாந்தத்தோடு இருந்தான் அப்படி இருக்க முடியாத காமஸ்தி ஹஸ்தமஸ்தி உனக்கு கொஞ்சமான தங்கையே பார்த்து சொல்றார் ராம அந்த நாடகத்தில் பரமபூதியினுடைய நாடகத்தை பரமபூதி பரமசிவகர் ஈஸ்வர பக்தன் அவனே சொல்றான் ராமனுடைய வாக்கியத்தில் வச்சு சொல்றான் இவனை போய் நான் வெட்ட போறேனே இங்கேயாவது என் கையே நீ போய் வெட்ட போறிய இந்த கத்தி எடுத்துட்டு கத்தி அவன் பேரில் போட போறிய உனக்கு கொஞ்சமான ஈவிரக்கம் இருக்கா ஈவிருக்கா இறக்கம் இருக்கா நியாயம் இருக்கா உன்னண்ட அப்படி இருக்கிறப்ப என் கையே இப்படி பண்றிய அப்படின்னு ராமன் தன் கையை பார்த்து வெட்டுறப்பவே தாயை வெட்டின் இருக்கிற சமயத்தில் தன் கையை பார்த்து இப்படி இறக்கம் இல்லாமல் நீ பண்ணுறியே அப்படின்னு சரி உனக்கு இறக்கம் இல்லாமல் இருக்கிறது நியாயம்தான் நீ இறக்கம் இல்லாத வந்தான் நீ அப்படின்னு ஏன்னு ராமஸ்ய ஹஸ்தமசி நீ ராமனுடைய கையினே
அது எப்பேற்பட்ட கை ராமனுடைய கை இருக்கு என்ன பண்ணி தெரியுமா, துர்பர கர்ப்ப சின்ன சீதா விவாசன பட்டோ, நிறைய பூர்ண கர்ப்பமா இருக்க முடியாது, குசலவாளு கர்ப்பத்தில் இருக்க முடியாது சீதையே, யாரோ ஒரு வண்ணான் சொன்னான்னுட்டு இங்கேருந்து சரின்னு தூக்கி லட்சுமணன் கொடுத்து அழைச்சுட்டு வா அப்படின்னு அனுப்பிச்ச கையில்லையாது, போயிட்டு வான்னு காட்டின கையில்லையாது, அந்த கைக்கு இறக்கம் இங்கே வந்து வர போறது. அதனால ஒரு தப்பு பண்ணாமல் இருக்க முடியாது, கேவலம் தவமுனிவனா இருக்க முடியாது, இந்த நாலாவது வருணத்தை பிறந்தாங்கிறதுக்காக தவமுனிவனிடத்துல யோ வர்ணாசிரம சாஸ்திரத்துக்கு விரோதம்ங்கிறதுக்காக அவனை போய் கொல்ல போலியே, ஒரு பாபம் பண்ணலையே அப்படின்னுட்டு, காமஸ்ய ஹஸ்தமசி துர்பர கர்ப்பகின்ன சீதா விவாசனப்பட்டோ கருணா குதஸ்தே, உனக்கு கருணைங்கிறது ஏது, இப்படிதான் சீதையை அனுப்பிச்ச, சீதையை காட்டுக்கு அனுப்பிச்சோன்னு போ சொல்லி கை காட்டின கையில்லையா, காட்டின கையில்லையாது, காட்டு பக்கம் காட்டின கையில்லையாது அப்படின்னு, சரிதான் உனக்கு கருணை இல்லை தான் இல்லை என்ன பண்ணுறது அப்படின்ட்டு தன் கையை பார்த்து ராமர் சொல்கிறதா முதல்ல சொன்னார். அப்புறம் அவன் சொன்னான், இங்கேருந்து நான் தவம் பண்ணது தப்புன்னு நினச்சிட்டுனா நீங்கள் வந்து என்னை வெட்டுறதுக்கு வந்திருக்கேன், நான் தவம் பண்ணது தப்புன்னா என்னுடைய அந்த காலத்தில் ராம தரிசனம் கிடைக்குமா எனக்கு, எல்லாரும் தவம் பண்ணுறது அதுக்காக தானே, அந்த காலத்தில் பகவானுடைய தரிசனம் கிடைக்காங்கிறதுக்காக தானே எல்லாரும் தவம் பண்ணுறது, சாட்சாத் பகவான் அவதாரம் பண்ண ஒரு இதில் சிவதியார் அரகவானம் பண்ண ராமன் அந்த காலத்தில் வருவானா, அதுக்கு காரணம் என் தவம் தானே, அந்த தவம் தப்புங்கிறதுனால எப்படி தப்பாக சொல்லுது அப்படின்னு அவன் கேட்டானா, இவருக்கு பதில் நாடகத்தில் கல்பனை பண்ணுறப்போ பகவதி சரி நீங்கள் உன் கணக்கில் பாவனையோ புண்ணியன்னு எழுதிச்சோ அதுலேருந்து எனக்கு என்னுடைய பலம் கிடைச்சி வச்சு, அதனால இந்த பாவம் பண்ணதுனால தான் எனக்கு இந்த பலமானது, மகாபுண்ணியங்கிற தவசுகளுக்கெல்லாம் கிடைக்கல, நான் வந்து ஒரு நியாயமா ஒரு ரசிகர் தவத்துக்கு ஏற்பட்ட குளத்துல ஏற்பட்ட ரசிகள் இருக்காள், அவள் எத்தனையோ தோட்டியான தவம்ன்ற கூட அவள் கிடைக்கல, நான் இன்னும் கொஞ்சம் ஆரம்பிச்சு இருந்தேன் எனக்கு கிடைச்ச வச்சு, நான் வந்து அனர்ஹனா இருக்கிறதுனால அனர்ஹன் தவம்னா அது பெரிய புண்ணியம் அப்படின்னு அதனுடைய பலம் எனக்கு கிடைச்சி வச்சுட்டு அவன் சொன்னான்னு பகவதி சொல்ற காலத்துல அந்த மாதிரி சொன்னான். அந்த மாதிரி பெரிய ரொம்ப எது பாபமும் ரொம்ப கடுமையான தப்புன்னு சொல்றதோ அப்பேற்பட்ட பெரிய தப்புகளுக்கெல்லாம் இது இவன் சாஸ்திரத்தை மீறி பண்ணினாங்கிறது மாத்திரம் தான் அவனுக்கு புரட்சியாருக்கிற ஹிம்சை கிடையாது, புரட்சியான ஹிம்சை இதனால தானா வந்து நேர்ந்து இருக்கணும்னு ஊகம் பண்ணுறது தவிர, பாக்கி ராவணனோ இப்போ ஹிரண்யகசிபுவோ இப்போ இவனோ போய் ஊரெல்லாம் ஹிம்சை பண்ணி வெட்டி ஹிம்சை கஷ்டப்படுத்தி எத்தனையோ பதிவர்களுக்கு ஹானி ஏற்படுத்தி எத்தனையோ சாதுக்களுக்கெல்லாம் ஹிம்சை பண்ணி இப்படிலாம் நேரவே பிரத்யட்சமாக ஹிம்சை பண்ணுறான், எங்கே ஒரு ஹிம்சை ஏற்பட்டுதானா இந்த மாதிரி ஒரு தவறு சாஸ்திர விரோதமாக நடந்ததுனால இது வந்து ஊகம் பண்ணிட்டு போய் அது தவறு தப்புன்னு அவன் மனதார ஒத்துணும் ஒன்றும் பண்ணவே இல்லை, மனசாரவே ஹிம்சை பண்ணிட்டு இருக்க முடியாத வாழ்க்கை கூட பகவானுடைய இது கடைசியில் ரொம்ப குரூரமாக அப்படின்னாலாம் அவளுடைய ரொம்ப குரூரமான காரியத்துக்கு கூட இந்த பெரிய ஒரு லாபம் வந்து கிடச்சி போகிறது அப்படிங்கிறதுக்கு அதுக்கு ஒரு காரணம் ஒன்று சொல்லிட்டு இருக்கா. இந்த செம்புக்கனுடைய கதை ஒரு பக்கம் இருக்கட்டும், பாக்கி இந்த மாதிரி ரொம்ப குரூரமான காரியம் நடந்ததோட சர்சாத் பகவானே போய் அவளை சிம்ஹானம் பண்ணுறதுங்கிறது, இப்பேற்பட்ட கடுமையான மனுஷாளுக்கு பகவானுக்கோருடைய வேறு எங்கேயும் சாமானிய சக்தி உள்ளவாள் போய் அடிக்க முடியாது, அதுக்காக பகவான் அவதாரம் பண்ண வேண்டியது வந்துருக்குது, சாமானிய மனுஷாளர முடியாதுங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது அவனை இல்லாமல் சம்ஹாரம் பண்ண முடியாதுங்கிறதுக்காக பகவானை வந்து அவதாரம் பண்ணினாருங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், அவனுக்கு ஃபலம் என்ன இருக்குதுன்னா பெரிய மகா மோட்சம் அவனுக்கு கிடைக்கிறது, இவ்வளவு தப்பு பண்ணினவனுக்கு மோட்சம் கிடைக்கலாமா, பெரிய பகவான் வரவே மோட்சம் தானே, அவர் கொடுக்கறது மோட்சம் கொடுக்கணும் நரகம் கொடுக்கட்டும், பகவானுடைய தரிசனம் கிடைக்கிறதே அவனுக்கு அதை காட்டிலும் பெரிய மோட்சம் கிடையாது, அப்பேற்பட்ட ஒரு பெரிய பாக்கியம் அவனுக்கு கிடைக்கிறான், என்ன அதுக்குதான் சமாதானம் சொல்லி ரொம்ப ஒரு பகவானுடைய நினைவு நமக்கு நிறைய இருக்கணும், இந்த தபஸ் பண்ணி கிரந்தங்களை வாசித்து பிராணாயாமங்களை பண்ணி சத்கர்ம அனுஷ்டானங்களை பண்ணி எப்பவும் கண்ணால் நாமோச்சாரணம் பண்ணிட்டு இப்படியே பகவான் ஞாபகமே ஒருத்தனுக்கு பகவானுடைய ஞாபகமே இருந்துட்டு இருந்தாரா, அந்த இருந்துட்டு இருக்கிறவனுக்கு எத்தனையோ ஆயிரக்கணக்கான வருஷம் அப்படி இருந்தால் கூட அவ்வளவு தீவிரமாக அவனுக்கு பகவானுடைய ஞாபகம் இன்னொத்தனுக்கு இருக்கிற மாதிரி அவ்வளோ இருக்கா, எவன் பகவானை எப்போ பார்த்தாலும் ரிசிண்டே இருக்கானோ, எவன் நமக்கு தேசியவன் நினைக்கிறானோ, இல்லை அவன் இல்லை 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 இல்லைன்னு இல்லைன்னாலும் பகவான் தான் சொல்கிறான் இல்லை இல்லைன்னு அவனுடைய ஞாபகம் தானே வருது அவனுக்கு, அவனுக்கு பகவானிடத்தில் வெய்யறவனோ இல்லைன்னு சொல்கிறவனோ அவனுக்கு எவ்வளவு பகவத் ஞாபகம் வருதோ அவ்வளவு தபஸ் பண்ணுறவனுக்கும் பகவான் ஜபம் பண்ணுறவனுக்கும் வராது, அதனால் அவ்வளவு ஞாபகம் அவனுக்கு வந்துடுது, அந்த ஞாபகத்துக்கு நேரம் ஃபலம் கொடுக்க வேண்டியிருக்கு சுவாமி, அதில் அதுக்காக தான் அந்த அவன் அந்த வேகத்தோட பண்ணுறாலும் அந்த வேகத்தோட ஒன்று கடை அவன் உருறனா இது புடுறணும் வேண்டு அவன் அடிக்க வேண்டியிருக்கு, அப்படி போனால் தான் அவனுக்கு ஒரு புண்ணியமானது கிடைக்கிறது.
அப்படி புண்ணியம் கிடைச்சவங்க நரகாசுரம் எல்லாரும் தீபாவளியில திருப்பி திருக்கா கொள்ளது இங்கே தானே வர வேண்டியிருக்கு. என்ன அப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் கிடைச்சி ரொம்ப கடுமையாக தேசபக்தின்னு அது சொல்ற வழக்கம். அது பயமா இருந்தாலும் பகவான் இடத்துல பயமா இருந்தாலும் அது புண்ணியம் அவனுக்கு. பயத்தினாலேயாவது நினைவு வரும், தேசத்தினாலேயாவது நினைவு வரும். நினைவு ஆழ்ந்த நினைவு பிரேமியினால வர நினைவை காட்டிலும் தேசத்தினால ரொம்ப சீக்கிரம் ஒரு 10 வருஷத்துல பிரேம பக்தியினால வர நினைவை காட்டிலும் ஒரு 4 நாள் தேசத்தினால அவ்வளவு நினைவு இவனுக்கு உண்டாயிடும் அப்படி என்ன சொல்றான். இதுதான் இன்னொரு விஷயம். இது பக்தியும் இல்லை, பயமும் இல்லை, தேசமும் இல்லை, வேற ஒன்னால பகவானுடைய நினைவு இருந்து நரசிம்ம சுவாமியுடைய நினைவு இருந்து அப்படின்னு ஒரு சரித்திரத்துல எழுதியிருக்கு. பக்தியும் இல்லை, தேசமும் இல்லை, பகவானத்துல பயமும் இல்லை, இந்த மூணும் இல்லாம நிறைய பக்தி பண்ணி தேசம் பண்ணா பண்ணிட்டு அல்லது பக்தியோ அல்லது தேசமோ அல்லது பயமோ இது எல்லாத்தையும் காட்டிலும் அதிகமான அனுகிரகம் ஒருத்தனுக்கு கடைசி வச்சுன்னு இன்னொரு கதை உண்டு. மூணாங்க நாலாங்க நாலாவது விஷயம் அப்படின்றது பகவானுக்குள்ள பயத்தினால சாமி மோசம் கிடைச்சாலும் அதிகமாக திருஷ்டாந்தம் கதை கிடையாது. பக்திக்கும் தேசத்துக்கும் தான் கதை ஜாஸ்தியா இருக்கு. நம்ம ஆதி ஆச்சாரியாளுடைய ஆதி பகவத் பாதாளுடைய ஒரு சரித்திரத்துல சங்கர விஜயங்கள்ல சில சங்கர விஜயத்துல ஒரு கதை ஒன்று போட்டிருக்கு. அந்த கதையில ஒரு கிரகசன்னுட்டு ஒரு காபாலிக்கு மாதிரி அதனுடைய விசேஷம் காபாலிக்கு விசேஷம். அவன் ஒரு மதத்துக்கு ஒரு ஆச்சாரியனா இருந்தான் அந்த காலத்துல ஆச்சாரியால் டிகிரி பண்ற காலத்துல. அந்த மாதிரி இருக்க முடியாத ஒரு மதத்து அவளுடைய மதத்தினுடைய சம்பிரதாயம் அந்த காலத்துல எப்படின்னு கேட்டா, ஈஸ்வரன் எப்படி எலும்புனால மாலை போட்டுருக்காரோ அந்த மாதிரி நாமும் எலும்பு மாலை போட்டுக்கணும், அவர் எப்படி கபாலத்தை கையில் எழுந்திருக்காரோ நாமும் அதே மாதிரி வேஷத்தை போட்டுருந்து ஜட்டையை போட்டுருந்து சசானத்துக்கு வீதி உடம்பு முழுக்க போட்டுருந்து அந்த சசானத்துலான மண்டபோட்டில் இருக்கிறதுனால அந்த மண்டபத்தை கையில் எடுத்துட்டு அதில் எடுத்துட்டு சித்தி எழுந்தனும், அந்த சித்தியும் ஏற்பட்டு சித்தியா இருக்கணும், என்ன மாம்சத்தினுடைய சித்தியா இருக்கணும், கையில கபாலத்தை எழுந்துட்டு அநேகமா இல்லைன்னா ஞானம் கிடைக்கலன்னா இந்த சசானத்துக்கு மேலே வேக முடியாத அந்த சரீர மாம்சம் இருக்கு அதை எடுத்து வந்து அங்க போய் காட்டணும், இல்லை அவனை அதை எடுத்துக்கணும், அந்த மாதிரி சிண்டாண்டத்துல போய் அதை வாங்கிக்கணும். இப்படி குரூரமான ஒரு அனுஷ்டானங்களோட சில விரதங்கள் விரதிகள் இருந்திருக்கா. பாசிபதர், மகாவிரதி, லகுடீஸ்வர் இப்படி அந்த காலத்துல அநேக இருந்திருக்குன்னு கிரந்தங்கள்லையும் நூல்களையும் பிரபந்தங்களையும் தெரிகிறது, கல்வெட்டுகள் இருந்தும் தெரியறது. அதனாலதான் இந்த திருத்தொன்று கூட பிள்ளைக்கரு கேட்ட உடனே அவர் கொடுத்தது. காரணம், அவர் இங்க காஞ்சிபுரத்துல பல்லவ அரசனுடைய பரஞ்சோதி பல்ல அந்த திருத்தொன்று பேர் என்ன, பரஞ்சோதி இல்ல பதில் என்ன பேரு, இல்ல இவருடைய எந்த பேர் என்ன, அந்த திருத்தொன்றருக்கு அவர் கொண்டு இந்த திருவிழத்துல இருக்கா திருவிழத்துல அவர் வந்து வடக்கெல்லாம் போய் வாசாபியில போய் அதான் வாசாபி கணபதினு அங்கிருந்து வந்து பிரதிஷ்டை பண்ணியது, அந்த போய் ஜெயிச்சு அந்த ஊர்ல இருக்கக்கூடிய கணேச மூர்த்தியை கொண்டு வந்து ஊர் திருச்செங்காட்டாங்குடி, திருச்செங்காட்டாங்குடி, திருப்பூலூர், திருவாரூர், மூணு ஊர்லயும் வாசாபி கணபதி பிரதிஷ்டை பண்ணிருக்காரு. வாசாபி கஷேத்திரத்திலேருந்து மகாகணபதி எடுத்துன்னு வந்து அங்கிருந்து அப்படி பிரார்த்திச்சிருந்து எனக்கு ஜெயம் கொடுத்தானா எங்க ஊர்ல அடிச்சு போய் உன்னை வந்து வெற்றி பூஜிக்கிறேன்னுட்டு. அப்ப திருவாரூர்ல மூணு ஊர்லயும் வாசாபி கணபதி இருக்கேன், திருப்பூலூர், திருச்செங்காட்டாங்குடி, திருவாரூர், மூணு ஊர்லயும் திருச்சிவார் திருவாரூர்ல முதல்ல இப்போ இருக்கிறதுனால அங்கிருந்து வாசாபி கணபதி வச்சு வாசாபி கணபதி மதியன்னுட்டு இப்போ லோகத்தில் வந்துருக்கிறது. காரணம், வாசாபின்னு இப்போ பாதாமின்னு பேர் வடக்கு இருக்கிற அந்த ஊருக்கு பாதாமின்னு ஒரு ஊர் இருக்கு, அந்த பம்பாய் பிரசன்சியில் இருக்கு. இப்போ கர்நாடகம் பம்பாய்க்கும் அந்த எல்லையில் இருக்கு. அந்த இடத்துல தான் சாளுக்கியால்னுட்டு பெரிய ராஜ்யம் வந்து, இந்த சோழ ராஜ்யம் மாதிரி அங்கே ஒரு பெரிய ராஜ்யம், கர்நாடக ராஜ்யம், கன்னட ராஜ்யம் அது. ராஷ்டிரகூட்டாலும் சாளுக்கியாலும் அந்த காலத்தில் இருந்தா அவளுடைய அந்த சாளுக்கியாளுடைய அவ்வளோதான். இங்கே பல்லவர்களுக்கும் ரொம்ப நாள் யுத்தம் நடந்துருக்கு, ஒவ்வொரு தலைவர்களும் யுத்தம் நடக்கும், ஒன்றே கல்யாணம் நடக்கும், ஒன்றே உறவாளி நடக்கிறா, ஒன்றே யுத்தம் நடக்கும். இப்படியே பல்லவாள் ராஜ்யம் இருக்கு, பல்லவாளுக்கு அப்புறம் சோழராஜ்யம் வந்துக்கப்புறம் அதே மாதிரி அதுவும் ஒரு 1 வருஷம் வரைக்கும் இந்த சண்டையும் கல்யாணமும் விவாகஸ்த விவாகஸ்த சமய உரையாக சோகத்தைன்னுட்டு விவாகம் விவாகம் ரெண்டு சோமா இருக்கணும், அவளுக்கு தான் அழகாக இருக்கும் சொல்லிட்டு இந்த சாளுக்கியாளுக்கும் சோழராஜ்க்கும் சாளுக்கியாளுக்கும் பல்லவாளுக்கும் சண்டை நடந்துருக்குது. பல்லவராஜ்யம் இருந்த காலத்தில் திருச்சிராங்காட்டிலிருந்து சோழ நாட்டிலேருந்து ஒரு சேனாதிபதி இங்கே இவரிடத்துல வந்து பல்லவரசனிடத்துல வந்து அந்த யுத்தத்துல போயிருந்து அந்த ராஜ்யங்களெல்லாம் ஜெயிச்சு வச்சு அங்கெல்லாம் அங்கிருந்து சுவாமி எல்லாம் எடுத்துன்னு வந்து இங்க எல்லாம் பிரிச்சு பண்ணினார். தங்க ஊர்ல வந்து பிரிச்சு பண்ணிட்டார் வாசாபி கணபதி அதுக்கு பேரு. அவரு காரணம், இந்த வடக்கெல்லாம் அவர் படையெடுத்து எடுத்து போற காலத்துல அங்க இந்த காபாதிகார மகாவர்த்திகள் ரொம்ப, இப்போ கூட நான் கூட சில பேர் பார்த்திருக்கேன்,
ஒரே நிர்வாணமா உடம்பு முழுக்க ஊழி போட்டு சடைய விட்டுதான் போட்டு சுகாணத்திலேயே வாசம் பண்ணிட்டு கையில சூழத்தை வச்சுட்டு அப்படின்னா சில பேர் இருக்கா பிரயாகையில அலகாபாத்ல கங்கா தீரத்துல சில பேர் பார்த்திருக்கேன்னா அந்த மாதிரி இருக்கேன் சுகாணத்திலேயே வாசம் பண்ணிட்டு ராத்திரி எல்லாம் ஞானம் இல்லைன்னு அப்படி எழுதி நீங்க பார்த்துக்கலாம் பார்த்துக்கலையா அந்த மாதிரி ஒரு வடக்கு போனத்துல அப்ப இன்னும் கொஞ்சம் கடுமையா இருந்திருக்கும் அந்த காலத்துல அவர் இந்த வடக்கு போறதுல இப்படிலாம் சில பேர் அதுலயும் ரொம்ப ஒரு மார்க்கம்னா அது நல்லவாழ் ரொம்ப நல்லவாழ் இருப்பது அதை நம்பிட்டா அதுக்கப்புறம் இப்போ அது நமக்கு கொஞ்சம் கடுமையா நம்ம அனுஷ்டானத்துக்கோ ஆச்சாரத்துக்கோ தர்மசாஸ்திரத்துக்கோ அது கொஞ்சம் விரோதமா தோணாலும் கூட அதை நம்பி அனுஷ்டானம் ஒவ்வொரு மதத்துலயும் அந்த மதத்திலேயே ஒரு நம்பிக்கையோட சத்தே அப்படின்னாலும் அதுதான் ஒரு சேஷன்னு அப்படி நம்பின மாதிரி பகுதி இருப்பாள் இல்லையா அந்த மாதிரி அதுலயே நம்பிக்கை இருக்கும் ரொம்ப நல்லவாழையும் பெரியவாழையும் இருப்போம் அப்பேற்பட்ட வாழ்க்கை அநேக அநேக பேருக்கு பக்தி வந்து அவாளவாசாரியால அடைஞ்சிருந்து அவளுக்கு அந்த சம்பிரதாயத்து கொஞ்சம் வளர்த்து அப்படியே அநேகம் பேர் இருந்திருக்கான் ஒவ்வொரு காலத்திலையும் இப்போ புத்த மதம் இருந்தா அதை ஆதரிச்சு அவரம்ப பேர் இருந்திருக்கா புத்த சம்பிரதாயத்தை தெய்வ சம்பிரதாயத்தை ஆதரிக்கிற அவரம்ப பேர் இருந்திருக்கான் சாத்த சம்பிரதாயத்தை ஆதரிக்கிறவா அநேகம் பேர் இருந்திருக்கான் இந்த மாதிரி இப்போ வீரசைவம் இருக்கு அதை ஆதரிச்சு அநேகம் பேர் இருந்திருக்கான் இப்போ வீர வைஷ்ணவம் இருந்தாலும் அதை அனுசரிக்கிற அநேகம் பேர் இருந்திருக்கான் அந்த மாதிரி அந்த மதத்தை அனுசரிக்கவா ரொம்ப பேர் இருந்திருக்கா அந்த காலத்துல அது இவர் வழக்க போய் அவெல்லாம் பார்த்ததுனாலதான் யாரோ தெரிஞ்ச வந்து சுவாமியோட பரீட்சை பண்றதுக்கு வந்த காலத்துல கூட இப்பதான் அந்த மாதிரி மாம்சத்துதான் சாப்பிடுறதுன்னு ஒரு இந்த மாதிரி இப்படியான நரமாம்சத்துதான் சாப்பிடுறதுன்னு சில மகாபுருஷர்கள் இருந்திருக்காள் இல்லையா அங்கே அந்த மாதிரி அதை சேர்ந்த ஒரு போல் இருக்கவர் அதனால நம்ம அவர் மகா பெரியவர் ரொம்ப பெரியவர் அவர் கேட்டதான் கொடுக்க வேண்டியதான் நமக்கு எதா இருந்தாலும் அது ஈஸ்வரத்தாக இருந்தாலும் நம்ம கேட்டது கொடுக்க வேண்டியதான் அப்படி நினைச்சிருந்துதான் அவர் கொடுத்த இதெல்லாம் ஒரு சம்பிரதாயம் இல்லாத இருந்தானா கட்டின அவளுக்கு இது செய்யறதுக்கு தோணவே தோணாதுன்ட்டு ஹிஸ்டாரிக்கலா இது கொஞ்சம் இந்த புராணத்துக்கு ஒரு பலம் கட்டுறதுக்கு இந்த மாதிரி சொல்ற வடக்கெல்லாம் அவர் போயிட்டு வந்ததுனால அங்க கொஞ்சம் காபாலிகா இருந்து காத்திருக்காரு அவர் அதனாலதான் இங்கே அந்த காபாலிகள்லாம் இங்க வந்திருக்காருக்கா அந்த சம்பிரதாயத்தில் இருக்கிறவா அவ நம்ம கேட்கறா அவ வந்து நலமாசத்துதான் சாப்பிடுற வழக்கம் அதனால அவ எதை கேட்டாலும் ரொம்ப பெரிய மகான்களா இருந்ததுனா ஈஸ்வர பக்தர்கள் எதை கேட்டாலும் நமக்கு பெருசில்ல அப்படின்னு நான் அர்ப்பணம் பண்ண வேண்டியதுதான் அப்படின்னு நினைச்சு ஒரு ஈஸ்வர பக்தரா இருக்கனால அப்படி செஞ்சு ஆரம்பிச்சு ஒரு கதை சொல்றது உண்டு அந்த மாதிரி ஆச்சாரியாளுடைய காலத்துல ஒரு பெரிய இந்த காபாடிகன் திறந்தேன் கிரகசன்னுக்கு அவனுக்கு பேருன்னு சில சங்கரங்களையும் சொல்லியிருக்கு அந்த கிரகசங்கரம் ஆச்சாரியால் வந்து சாந்தமாயும் ஞான பிரதானமாயும் வந்து ஏதோ வேதத்துமான ஆச்சார அனுஷ்டானங்கள் சீலத்தோடையும் வேதத்துல சொல்லிருக்கிற மார்க்கத்தோட பாக்கி தாந்திரிக மார்க்கங்களை அதிகமாக நம்ம வந்து அனுஷ்டிக்க வேண்டாம் அது கொஞ்சம் குரூரமா இருக்கும் சில இடங்கள்ல இதுவா இருக்கும் வேத விருத்தமா இருந்தானா தாந்திரிக மார்க்கங்கள் நம்ம வந்து வேதத்தை அனுசரிச்சிருந்தானா தந்திரங்கள்ல இருந்து ஆகமங்கள்ல இருந்து எது எடுக்கலாமோ அது எடுத்துக்கலாம் ரொம்ப வேத அனுஷ்டானங்களுக்கு ரொம்ப மாறுபட்டு இருந்ததுனா அப்பேற்பட்டத நம்ம வந்து அதுக்கு அதிகாரிகள் வேற சாமானியமான அதிகாரிகள் இந்த காலத்துல கிடையாது அப்பேற்பட்ட அதிகாரிகளுக்கு அதனால அதெல்லாம் நமக்கு வேண்டாம் அப்படின்னுட்டு அநேக இடங்கள்ல ரொம்ப கடுமையான தாந்திரிகமா இருக்கிற இடத்துலாம் சாந்தப்படுத்தி வைதிக முறையே ஆச்சாரியா அனுஷ்டானம் இருக்காது அதிகமான ஹிம்சை ஹிம்சை இருக்கிற இடங்கள்ல எல்லாம் ஹிம்சையோ சுறாபானங்களோ ரொம்ப கெடுதலான ஒரு சீலங்களோ தவறு சீலத்துக்கு தவறுதலான நடவடிக்கைகளோ இதெல்லாம் இருந்ததுனா ஏதோ சில புத்தகங்கள் எழுதியிருக்கலாம் அது சில அதிகாரிகள் இங்கேயோ இருக்கலாம் அப்பேற்பட்ட அதிகாரிகள் எத்தனையோ இங்கேயோ போட்டியில் சார் அந்த அதிகாரிகளுடைய விஷயம் தெரியாம இது நல்லது இது பிரத்யட்ச பலம் இதில் சீக்கிரம் கிடைச்சிடும் நினைச்சிட்டு ஆனால் எங்கே இதில் பிரவர்த்திக்கிறது சகஜமாக இருக்கும் அது இந்த வாமதந்திரங்களில் அதெல்லாம் கூடாதுப்பா நமக்கு அந்த அதிகாரி அது அது அந்த அதிகாரியாக நாம் இருந்தால் கூட அது பண்ணாததுனால தப்பு இல்லை வேதத்தந்த மார்க்கத்திலேயே நம்ம பண்ணதுனால நமக்கு ஒன்றும் கெடுதல் கிடையாது அதனால குரூரமாக இருக்கிறதுல இன்னும் நாம் கெட்டு போகிறது தான் அதிக வழி இருக்கணும் நான் அனுசிகாரியாக இருந்து அந்த வழியில் போனோம்னா நான் இன்னும் கெட்டு போகிறதுக்கு தான் அது மார்க்கம் அதனால் அதெல்லாம் நமக்கு வேண்டே வேண்டாம் அது கொஞ்சம் கடுமையான வழி அது அதனால் அந்த வழிக்கெல்லாம் நம்ம போகண்டாம் அப்படின்னு ஆச்சாரியால் கொஞ்சம் வேதத்தினால விகிதமான மார்க்கம் எதுவோ வேதங்கள்லையும் தர்ம நூல்களாலையும் சுதி சிந்திகளை சொல்லப்பட ஒரு மார்க்கத்தை அனுசரித்தா போகிறோம் அதை அனுசரித்து ஈஸ்வர பக்தியை நாம் பண்ணிட்டு வேண்டியதுதான் சரின்னு இதையே ஆச்சாரியா கடைசியில் இவ்வளவுடைய பிரயோஜனம் என்னன்னுட்டா அவனிடத்துல உண்மையான அன்பு நமக்கு இருக்குதுன்னா அவனுடைய சுரூபம் என்னது தானா அவன் பிரகாசிக்கிறான் அவனுடைய சுரூபம் நம்மளையும் சாப்பிட்ற சுரூப்பாக இருந்தா நம்மளையும் உலகம் எல்லாம் அவனுடைய சுரூபம் ஆகிட்டு தானே நான்கிறது மாத்திரம் தனியாக அவன் இருப்பானே இதையும் கரைச்சி விட்டுரு அவனே அகம்பாவம் இந்த அகங்காரத்தையும் ஈஸ்வர சுரூபத்தில் கரைச்சி விட்டுவானே அப்போ சிவ ஐக்கியம் வந்துடுறது சிவன் வேற ஜீவன் வேறுங்கிற ஒரு பேதம் இல்லாமல் இதுவும் சேர்ந்து கலந்து கரைஞ்சி விடுறது இல்லை அப்படிங்கிற ஒரு தத்துவத்தில் தத்துவ திருஷ்டியில் உண்மையில கடைசியில் அவனுக்கு திருஷ்டி இருக்கணும் அந்த உண்மையை தவிர பாக்கி இந்த உபாசனையில அனுஷ்டானத்தில் இது பிரதானமாக வச்சுட்டு இதுக்காக விவசாய கர்மானுஷ்டானங்களையும் சீலங்களையும் தவிர்த்துண்டு கொஞ்சம் கூரமான காரியங்கள்லாம் செய்ய வேண்டாம்னுட்டு இந்த உபதேசங்களே ஆச்சாரியால் பண்ணிட்டே வந்ததுனால அவள் இந்த மாதிரி கொஞ்சம் கடுமையான தாந்திரிக மார்க்கங்களுக்கெல்லாம் வர 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 கொஞ்சம் குறவு ஏற்பட்டது ஆச்சாரியர் காலத்தில் அப்போ அந்த கதைக்கு தெரிஞ்சதும் அவங்க மதத்துக்கு ஆச்சாரியம்
என்ன சொன்னாலும் ஜனங்களுடைய ஆச்சாரியால் சொல்றதுனா இவாளுக்கு மனசுக்கு நியாயமா படுறது, திருப்தியா படுறது. நம்முடைய ஒரு அனுஷ்டானங்கள்லாம் இந்த குருவமான இந்த மகாபாரதாதிகள் தான் ஜனங்களுக்கு வர 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 இதுல நம்பிக்கை குறைஞ்சு போயிடுறது. இது என்ன பண்றது? இதுக்கு வழி இந்த ஆச்சாரியால சீத்துட்டாதான், சங்கராச்சாரியால சீத்துட்டாதான் நமக்கு ஆபத்து இல்லாம இருக்கும் அப்படின்னு நினைச்சிருந்து அவன் என்ன பண்ணினா, சீக்கிரத்துக்கோ ராஜராஜாக்களோ எப்பவும் ஆச்சாரிய காலத்துல 6000 சிஷ்யர் ஷட்சயஸ்திரயஸ்து சிஷ்யானு எங்க திக்விஜயம் என்றுவாலும் 6000 சிஷ்யர் கூடவே போயிட்டு இருப்பாளாம். அவள் ராஜராஜாக்கள் முகனு பின்னோட பரிவாரங்களோட எங்கெங்க ஆச்சாரியா இருந்தாலும் பின்னோட எந்த காலத்துல இருந்தாலும் எந்த நதியில் இருந்தாலும் எந்த மலைக்கு போனாலும் கூடவே வந்துட்டு இருப்பா. இப்படி இருக்கிறப்ப இவாளை போய் நம்ம எப்படி சம்ஹாரம் பண்றதுன்னு முடியும் நம்மளால. இவாளை சம்ஹாரம் முடியாதுன்னா நம்ம மதம் பழகாது போல் இருக்க, அதனால இவாளால அடியோட போயிடும் போயிருக்கே நம்ம மதம், நாமும் அந்த மதத்துக்கு ஆச்சாரியனா இருக்கோம் அப்படின்னு அவன் ரொம்ப புத்திசாலி. அதனால ஒரு யுக்தி ஒன்றும் பண்ணினான். தனியாக ஆச்சாரியால் இடத்துல இருக்கிறப்போ பக்தன் மாதிரி வந்து ரொம்ப பக்தியோட பிரார்த்தனை பண்ணி, நான் என்ன மதஸ்தம் உண்மையை சொல்லிட்டான், நிஜமா சொல்லணும் அவள் இடத்துல என்ன மதஸ்தம், அதுக்காக நான் வந்து ஒரு கபாலி ஸ்வரூபமாக இருக்க முடியாத ஒரு சுவாமியை நான் இந்த மாதிரி தாந்திரிகமான ஒரு மார்க்கத்தில் உபாசிச்சுட்டு அதுக்கு ரொம்ப நாளாக உபாசிச்சுட்டு இருக்கேன், அதுக்கு பெரிய ஒரு ஹோமம் ஒன்று பண்ணிட்டு இருக்கேன், அவரை எனக்கு பிரத்யட்சமாக வரேன்னு சொல்லி சுப்பிரமணியன் சொல்லியிருக்க, இன்ன ஒரு யஜ்ஞத்தை ஹோமத்தை பண்ணினியானா அந்த ஹோமத்துக்கு ஒரு நரபலி கொடுக்கணும், இந்த நரபலிங்கிறது ஒரு சிரசை எடுத்து அடுத்து கொடுக்கணும் அதுக்கு ஹோமம் பண்ணணும். அந்த சிரசை, அந்த சிரசை ஆறா இருக்கணும்னு கேட்டால் அஷ்டமாசி தேவல் பெற்ற யோகியாக இருக்கணும், இல்லை வேணா அஷ்டைஸ்வரசம் பண்ணனால ஒரு சாம்ராஜ்ய பட்டாபிஷேகமான சக்கரவர்த்தியாக இருக்கணும். சக்கரவர்த்தி நடத்துல போய் கேட்டோமானா நினைக்கிறதுக்குள்ளே எந்தளவு போயிடும். அதனால தாங்களோ மகாபரோபகாரி, உங்களுக்கு தாங்கிற சரியாசிமானமே கிடையாது, அதனால இது பிரத்யட்சம் லோகம் முழுக்க தெரியும். அதனால எனக்கு என்னுடைய ஈஸ்வரன் என்னுடைய இஷ்ட தெய்வம் எனக்கு பிரத்யட்சமுடைய இடத்துக்கு தங்களுக்கு கிருப்பை இருந்தாலும் இந்த சிரசை நான் கேட்கறது அபசாரம், இருந்தாலும் தேவதா விஷயத்தினால கேட்கறதுனால நீங்கள் அதை அங்கீகரிப்பேன்னு நினைக்கிறேன், அதனால இந்த சிரசை எனக்கு கொடுக்கணும்னு ஆச்சாரியாண்டத்தில் வந்து தனியாக நமஸ்காரம் பண்ணி வர்றது ஒத்துருவம் இல்லாத சமயத்தில் இப்படியே ரொம்ப நாள் எதிர்பார்த்து பிரார்த்திச்சுட்டு எப்படி கேட்டான். நான் வந்து நான் இது இந்த எலும்பு எலும்பு தலையில இதெல்லாம் ஒண்ணுக்கும் உபயோகம் இல்லைன்னு நினைச்சேன், ஒத்தனுக்கு பெரிய லாபத்துக்கு உபயோகமா இது கிடைக்க முடியாத சந்தர்ப்பம் எனக்கு வந்ததா, என்னைக்கானு தானாக உருண்டுதான் போறது, இது இங்கே கீழே போயிட போறது, இது கொடுக்குறப்போ இப்பேரோட பிரயோஜனத்தோட ஒண்ணு கிடைக்க முடியாத சந்தர்ப்பம் எனக்கு நேர்ந்ததா அப்படின்னு ஆச்சாரியால் ரொம்ப சந்தோஷப்பட்டு. ஆனா ஒரு சமாச்சாரம், நான் பேசிட்டு இருக்கிறப்போ நீ ஏதாவது நினைச்சானா ஆள் வந்துருவோம், அவனுக்கு ஒன்றும் காரியம் நடக்காது, அதுக்கு நான் ஒரு யுக்தி பண்றேன், அதனால இந்த சமயத்துலவா அந்த சமயத்தில் நான் ஒத்திரும் இல்லாம அந்த சமயத்தில் நான் வந்து என்னுடைய சரீரத்தில் எடுத்து போடுறதுல அப்பவும் நான் சமாதி நிஷ்டையிலே இருக்கேன். என்ன எனக்கும் கடைசி காலத்தில் இருக்கிறது முறைய முறைக்கு எதுக்குறதுனால அஞ்சு காலத்துலேயும் சமாதி நிஷ்டையில் இருக்கணும்னு சாஸ்திரம், அந்த முறையில் நான் இருக்கேன், உனக்கும் வேற இடத்துலையும் வரவேண்டாம்னு சொல்லிடுறேன் அந்த சமயத்தில், அதனால நீ மாத்திரம் வா, அவன் வந்தால் மாத்திரம் அவனை உள்ள அனுப்புன்னு சொல்லிட்டேன், ரகசியமாக வந்து சேரு. அப்போது தனியாக மறைச்சி வச்சுட்டு அந்த கத்தி எடுத்து என்னுடைய சிரசை எடுத்துடும், எடுத்துட்டியானா அப்போ நீ எடுத்துட்டு உனக்கு ஒரு தேவதா பிரசாதம் எடுக்கிறது, என் தலை என்னுடைய ஒரு மாம்சம் உபயோகப்படுதுன்னா, ஒரு அஸ்தி எலும்பு உபயோகப்படுதுன்னா, மண்டையோடு உபயோகப்படுதுன்னா இதை காரணம் பெரிய காரியம் உண்டா. அந்த மண்டையோட்டை வச்சுருந்து அப்புறம் நான் கபாலத்தை வச்சுருந்து நான் சஞ்சாரம் பண்ணுறேன் அப்படின்ட்டு வந்தேன்னா ரொம்ப ஆனந்தம் அப்படின்ட்டு, இப்படி உபயோகப்படுறதானே எடுத்துக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா. அதே மாதிரி அவன் வந்துட்டான், இவன் உட்காந்துருந்தா ஒரு நதி தீரத்தில் ஒரு ஏகாந்த ஸ்தானத்தில் உட்காந்துருந்தேன், உட்காந்துருந்த உடனே அவன் வந்து இங்கேருந்து தலையை கஸ்தி தலையை விட்டுறதுக்கு ஆரம்பித்தான். பக்கத்தில் ஒரு நதி ஆரம்பித்த சமயத்தில் ஆச்சாரியாளுடைய சிஷ்யாவில் முக்கியமாக இருக்கிறவா பத்மபாதாச்சாரியாள்ட்டு முக்கியமான ஒரு சிஷ்யாவை, அவளுக்கு ஆச்சாரியாளுடைய பக்திக்கு ஈடே கிடையாது, அவ்வளோ சக்தி அவளுக்கு, அதனால தான் பத்மபாதாள்னு பேர் வந்ததுக்கே காரணம் அவளுக்கு. அந்த அவளுக்கு அந்த பத்மபாதாள்னு பேர் வந்ததுக்கு காரணம், ஆச்சாரியால் ஒரு இடத்துல ரெண்டு பேர் ஸ்நானத்துக்கு போயிருந்தாள் கங்கையில் ஒரு நாளைக்கு. கங்கையில் ஆச்சாரியால் இப்படியே இன்னும் நீஞ்சிராவது ஸ்நானம் பண்ணுறாவது முன்னிட்டு கங்கை என்னுடைய அக்கறைக்கு போயிட்டேன், என் வஸ்திரத்தை வச்சுட்டு இக்கடையில் இருந்தேன், அக்கறையிலிருந்து ஜாடை காட்டி அப்போ நான் ஸ்நானம் பண்ணிட்டேன், ஈரோகத்தோடு இருக்கேன், எதோ பதா இங்கே வா வேஷ்டி எடுத்துருந்தாங்க. திடீர்னு நினச்சோடனே அது நதியோ மகாப்பிரவாகமாக போகிறது, ஆச்சாரியாலும் வேடிக்கை ஆசக்தினாலும் நீஞ்சின்னு போகிற மாதிரி அப்படியே போயிட்டேன். ஈரத்தோடு இருக்கேன், சட்டின் வஸ்திரத்தை எடுத்துருந்தேன், ஏன் வஸ்திரம் நனைஞ்சு போயிடாதா, நீஞ்ச முடியுமா, நீஞ்ச வரதானாலும் சரி நீஞ்சக்கூடிய இடமா இல்லை, ஆச்சாரியால் இப்படியோ வேடிக்கையாக போயிட்டா வாழ் ஒரு சித்தினால போயிட்டாவா. உடனே அதெல்லாம் ஒன்றும் யோசிக்கல, கூப்பிட்டாலும் சரின்னு ஜலத்தில் இது கரை இடம் ஜலம் இதெல்லாம் நினைக்காமல் சட்டின கரையில் நடக்கிற மாதிரி விடு விடுன்னு ஓடுறதுக்கு ஆரம்பிச்சு ஆச்சாரிய பத்மபாதாச்சாரியால் மடி எடுத்துட்டு ஓடின உடனே இப்பேற்பட்ட ஒரு குருபக்தியே, இது நதியா இது கங்கையா அன்னு அந்த நினைவே இல்லை, அங்கேருந்து ஆச்சாரியால் கூப்பிட்டாலே போக வேண்டியது அந்த ஞாபகத்தோடு போனேன். அப்புறம் இவ்வளவு சுத்தியோட போறாருன்னுட்டு கங்காதேவி
ஒவ்வொரு தாமர வருஷத்தை காலில் வச்சு 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 கிட்ட 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 ஒரு தாமர வருஷம் இருக்கிற மாதிரி இருந்து அப்படியே கொண்டு அங்கே கொண்டு சேர்த்துட்டுருக்குன்னு அதெல்லாம் பத்மபாதால்னு அவளுக்கு அவள் ஆச்சாரிய பக்திக்காகவே அந்த தேதி ஏற்பட்டுவேன். அந்த பத்மபாத ஆச்சாரியார் அங்கே இருந்துட்டு இருந்தேன், ஸ்நானம் பண்ணிட்டு இருந்தேன். ஸ்நானம் பண்ண உடனே அவளுக்கு இதெல்லாம் தெரியாது, இந்த சமாச்சாரம் இவன் இந்த மாதிரி கத்தி எடுத்துட்டு ஆச்சாரியால் தனியாக அவள் நின்று பேசிட்டு இந்த மாதிரி ஒக்குமுத்து பண்ணிட்டு இந்த மாதிரி ஆச்சாரியாளுடைய ஒரு சரீரம் இதோட போயிட போகிறது தர்ஷனத்தோடன்ட்டு அவ ஒத்தருக்கும் தெரியாது, அவருக்கும் தெரியாது. என்னமோ ஒரு ஆவேசம் வந்து அவருக்கு ஒரு ஆவேசம் வந்த உடனே அங்கேருந்து ஹோர்னு ஒரு சத்தம் போட்டுட்டு அங்கேருந்து ஓடி வந்தாருங்க. இவன் கத்தி எடுத்து போட போகிற சமயம், போட போகிற சமயத்தில் திடீர்னு வந்தால் வந்து அவன் அப்படியே கிழிச்சா, இதனால கிழிச்சா என்ன சமாச்சாரம்னு தெரியாது, அப்படியே கிழிச்சா கிழிச்சு கூட கிடக்காம கத்தி கையில் இருக்கு. அவனுடைய ஹிரதயம் அப்படியே ஹிரணகேசிபு கிழிச்ச மாதிரி அப்படி கிழிச்சு கீழே கிடக்கான். இந்த ஹா கீழே கடந்துட்டு ஹான்னு அட்டகாசம் பண்ணிட்டு இருந்துட்டுருக்கா. அந்த சமயத்தில் ஒரே அட்டகாசம் ரசுமனுடைய அட்டகாசம் நடந்துட்டு அப்போ ஆச்சாரியார் சமாதியில் சமாதியெல்லாம் உட்காந்துருக்கா இந்த தன்னுடைய தினவே இல்லாமல் இருக்குன்னு வந்துட்டோம். இப்போ ஏற்பட்ட ஒரு லட்ச பகவத பகவானுடைய ஆவேச அட்டகாசம் கேட்ட உடனே ஆச்சாரியாருக்கு முடிவு வந்துட்டோம். முடிவு வந்த உடனே இது ஆர்டரா இருக்கானா, இவன் கிழிச்சு கிடக்கான் கத்தி தூக்கி கிடக்கான். இது பத்மபாதாச்சாரியார் ஹாஹாஹான்ட்டு ஒரு அட்டகாசம் பண்ணிட்டு தன்னுடைய நினைவு இல்லாமல் இப்படி இருக்கேன். இது என்னடா அது என்ன சமாச்சாரம் ஒன்றும் தெரியலேன்ட்டு சுத்தி சுவாமி விஷம் நரசிம்மனுடைய ஒரு ஆவிர்வாவம் இங்கே ஏற்பட்டுருக்கா அப்படின்னு உடனே ஸ்தோத்திரம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி உடனே சாந்தப்படுத்தி இப்போ என்ன பண்ணிவிட்டேன். சரி அவருக்கு ஒன்றும் தெரியல, இப்படி ஒரு இது சூழ்ச்சி எடுத்து உடனே சொன்னே வந்த உடனே சாந்தமான உடனே நமஸ்கார் பண்ணிவாச்சாரியம் என்னடா அது என்ன சமாச்சாரம் என்ன நீ பண்ணி எனக்கு ஒன்றும் தெரியலையே. நான் இதில் என்ன நதியில் வந்து ஸ்நானம் பண்ணிட்டு இருந்தேன், எனக்கு ஒன்றும் தெரியல, இங்கே பார்க்குறேன் இந்த மாதிரி எல்லாம் கிடக்கு, எனக்கு ஒன்றும் தெரியல அப்படின்னு. நீ என்ன இங்கேயாவது உபாசனை உபாசனை பண்ணியா, இங்கேயாவது நரசிம்ம சுவாமியுடைய நரசிம்ம சுவாமியான இப்போ பத்து வருஷம் வந்தால் இந்த அட்டகாசத்தினாலையும் இந்த கீர்த்தினாலையும் தெரியுது, ஏன் நரசிம்மனுடைய உபாசனை இங்கேயாவது பண்ணினியா நீ, எங்கே பண்ணினேன் என்ன சமாச்சாரம். நான் ஒன்று எனக்கு வந்து கூட ஒரு உபாசனை பண்ணலையே, ஞான மார்க்கத்தில் தானே உனக்கு இது பண்ணினேன், தத்துவ விசாரமும் ஆத்மனிஷ்டையும் அதுதானே பண்ணிட்டு இருக்கேன் நீ, அதனால தத்துவ விசாரியும் ஆத்மனிஷ்டையும் தானே இவ பண்ணிட்டு இருக்கேன், வேற உபாசனையா ஒரு தேவதைகளுடைய சாநித்தியம் இதெல்லாம் உனக்கு வந்ததா தெரியலையே, நீ எங்கே பண்ணினேன் இதுக்கு நீ உபாரம் பண்ணியிருக்கே அப்படின்னு. இல்லையே நான் இங்கே சன்னிதானத்துக்கு நான் வந்து சேர்றதுக்கு முந்தி பால்யத்தில் எனக்கு அடுத்த நரசிம்ம மந்திரம் உபதேசம் பண்ணினா, எனக்கு அதெல்லாம் இப்போ ஒன்றும் தெரியல, நரசிம்ம மந்திரம் ஒரு காலத்தில் உபதேசம் பண்ணினா, நரசிம்ம மந்திரத்தை உபதேசம் பண்ணிவிட்டு அதை சித்தி பண்ணிக்கணும், அந்த மந்திர சித்தி புரஸ்கரணம் பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஒரு அபிப்பிராயம் ஆர்வம் தெளிவாக சொன்னான். இருந்தாலும் அவனுக்கு நல்லது அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் எங்கே பண்ணுறதுன்னா தனியாக இருக்க முடியாத காட்டில் போய் நீ இந்த மந்திரத்தை ஆவர்த்தி பண்ணணும், ஜபம் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு காட்டில் இருந்து ஜபம் பண்ணினா ஏகாந்தத்தில் பண்ணினா சுவாமி வந்து பிரத்யட்சம் வாங்கிடுவார் அப்படின்ட்டு சொன்னான். அதுக்கு வேறு நான் வந்து ஒரு மலைக்கு போனேன், இந்த அகோகுலம்ங்கிற மலையான வந்து இல்லை, இந்த அகோகுலம் பிரசன்னு இருக்கவங்கள அந்த மலையெல்லாம் இருக்கும். ஆச்சாரியால் வந்து பிரகாச பிரவேசம் பண்ணுற காலத்துலேயும் இந்த அகோகுல குகையில் தான் வச்சுட்டு போனாங்க. அதுலேருந்து லட்சுமி சும்மா மலை ஏகராஜம்ங்கிறது இந்த அகோகுல சிம்மன் அகோகுல சிம்மாட்சியம் ஆச்சாரியால் சரித்திரத்தோட சில புராண வாக்கியங்கள்ல அகோகுல சிம்மத்தில் இந்த பிரதிஷ்டை பண்ணினாள்னு மந்திரோத்தரணங்கள்லாம் பண்ணினாள் கூட இருக்குது ஆச்சாரியா. ஏன்னா அந்த இடத்துல வந்து நரசிம்ம மலை இது இங்கே கடந்த ஜில்லாவில் இருக்குது, அது இருந்தாலும் இருக்கலாம். அந்த இடத்துல நான் மலையில் போனேன், போனால் இப்படியே உட்காந்துருந்தேன், தேவம் பண்ணிட்டு உண்டு கண்ணம் உண்டு தோசை பண்ணிட்டு உட்காந்துருந்தேன், தேவத்தை பண்ணிட்டு அந்த மலையில் ஒரு அந்த மலை வேடம் தான், அந்த மலை வேடம் வந்து என்னையாவது நீ நாட்டில் இருக்கிற பாப்பா, இங்கே வந்து இங்கேருந்து வந்து தனியாக உட்காந்துருக்க, இங்கே உனக்கு என்ன ஆகாரம் அப்படிங்க, எனக்கு என்ன வேலைங்க, எங்களுக்கு என்ன, நாங்கள் அம்பு அம்பு போட்டு சின்ன பிராணிகளை கொண்டு வந்து நாங்கள் சாப்பிட்டுருக்கோம், நீ அதெல்லாம் ஒன்றும் பண்ணாதான் இங்கே இங்கே என்ன வேலை உனக்கு, உனக்கு சாப்பாடு அங்காப்படாதா, இங்கே எனக்கு அவங்க உட்காந்துருக்கேன் அப்படின்ட்டு கேட்டேன். எதுவும் சொல்லு வாங்கி மலைகளுக்கெல்லாம் நான் தான் எதுவானா அப்படின்னு என்னை வந்து கேட்டான். கேட்ட உடனே அப்பா நான் நரசிம்மத்தினுடைய ஒரு பிரத்யட்சமாகணும்ட்டு நேராக நரசிம்மத்தினுடைய தரிசனம் கிடைக்கணும் பார்க்கணுங்கிறதுக்காக இந்த இடத்துல போகணும்னு தெரியவில்லாம் சொன்னேன். அதனால நான் வந்து பிரிவாசரணம். அடுத்த நிகழ்ச்சி நித்ய குரு பாதுகா பூஜை.
சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னபதனம் தியாயேது சர்வ விக்னோபசாந்தயே. மமோபாத்த சமஸ்த துரிதக்ஷயத்வார ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் குரு பிரசாத சித்தியர்த்தம் குரு பிரீத்தியர்த்தம் குரு பாத பூஜம் அத்ய கரிஷ்யே. குரு பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நம. அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். எல்லோரும் குருவ பெரிவாள தியானம் பண்ணிண்டு அர்ச்சனை பண்ணுவோம். அஷ்டோத்திரம் பெரிவா அஷ்டோத்திரம், பல அஷ்டோத்திரங்கள் இருக்கு, அதுல எளிமையா சுலபமா எது இருக்கோ அதை நான் இப்ப சொல்றேன். எல்லோரும் இதை கேட்டு திருப்பி சொல்ல முடிஞ்சுவா சொல்லி சொல்லி பெரிவாளுக்கு பாதத்துல ஒவ்வொரு புஷ்பத்தை அர்ச்சனை பண்ணலாம். ஓம் ஸ்ரீ காஞ்சி காமகோட்டி பீடாதீஸ்வராய நமஹ. ஸ்ரீமத் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி குருப்யோ நமஹ. சந்நியாசாஶ்ரம சிகராய நமஹ. காஷாய தண்டதாரிணே நமஹ. சர்வ பீடாபஹாரிணே நமஹ. ஸ்வாமிநாத குருவே நமஹ. கருணாசாகராய நம. ஜகதாகர்ஷண சக்திமதே நம. சர்வசராச்சர ஹ்ருதயஸ்தாய நம. ஓம் பக்த பரிபாலக ஶ்ரேஷ்டாய நம. தர்ம பரிபாலகாய நம. ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வத்யாச்சாரியாய நம. ஸ்ரீ விஜயேந்திர சரஸ்வதி பூஜிதாய நம. சிவசக்தி ஸ்வரூபாய நம. பக்தாபீஷ்ட பிரதாயகாய நம. பிரம்மண்ய போஷகாய நம. பிரம்ம விஷ்ணு சிவைக்க ஸ்வரூபாய நம. காஞ்சி க்ஷேத்ரவாசாய நம. கைலாச சிகரவாசாய நம. ஸ்வதர்ம பரிபோஷகாய நம. சாதுர்வர்ண சம்ரக்ஷகாய நம. லோகரக்ஷண சங்கல்பாய நம. ஓம் பிரம்மநிஷ்டாபராய நம. சர்வ பாபஹராய நம. தர்மரக்ஷக சந்துஷ்டாய நம. பக்தார்பித தன ஸ்வீகர்த்ரே நம. சர்வோபனிஷத் சாரஜ்ஞாய நம. சர்வ சாஸ்திர கம்யாய நம. சர்வலோக பிதாமகாய நம. பக்தாபீஷ்ட பிரதாயகாய நம. பிரம்மண்ய போஷகாய நம. நானாவித புஷ்பார்ச்சிதபதாய நம. ருத்ராட்ச க்ரீடதாரிணே நம. பஸ்மோத்தூளித விக்ரஹாய நம. சர்வஜ்ஞாய நம. சர்வசராச்சர வியாபகாய நம. அநேக சிஷ்ய பரிபாலகாய நம. மனச்சாஞ்சல்ய நிவர்த்தகாய நம. அபயஹஸ்தாய நம. பயாபகாய நம. யஜ்ஞபுருஷாய நம. யஜ்ஞானுஷ்டான ருசிப்ரதாய நம. யஜ்ஞசம்பன்னாய நம. யஜ்ஞசஹாயகாய நம. யஜ்ஞபலதாய நம. யஜ்ஞப்ரியாய நம. உபமானரஹிதாய நம. ஸ்ஃபடிக துளசீ ருத்ராட்சஹாரதாரிணே நம. சாதுர்வர்ண சமதிருஷ்டயே நம. ருக்யஜிஸ்ஸாம அதர்வணாதி சதுர்வேத சம்ரக்ஷகாய நம. தக்ஷிணாமூர்த்தி ஸ்வரூபாய நம. ஜாக்ரத் ஸ்வப்ன சுஷுப்தி அவஸ்தாதீதாய நம. கோடி சூரிய துல்ய தேஜோமே ஷரீராய நம. சாதுசங்க சம்ரக்ஷகாய நம. அஸ்வகஜ கோபூஜா நிர்வர்த்தகாய நம. குருபாதுக பூஜா துரந்தராய நம. கனகாபிஷிக்தாய நம. ஸ்வர்ண பில்வதள பூஜிதாய நம.
சர்வஜீவ மோக்ஷதாய நமஹா, மூக வாக்தான நிபுணாய நமஹா, நேத்திர தீக்ஷாதானாய நமஹா, துவாதசலிங்க ஸ்தாபகாய நமஹா, கானரசப்ரியாய நமஹா, பிரம்மஜானோபதேசகாய நமஹா, சகலகலாசித்திதாய நமஹா, சாதுர்வண்ய பூஜிதாய நமஹா, அநேக பாஷா சம்பாஷண கோவிதாய நமஹா, அஷ்டசித்திப்ரதாயகாய நமஹா, ஓம் ஸ்ரீ சாரதாமட சுஸ்திதாய நமஹா, நித்யான்னதான சுப்ரீதாய நமஹா, பிரார்த்தனா மாத்திர சுலபாய நமஹா, பாதயாத்திரப்ரியாய நமஹா, நானாவித மதபண்டிதாய நமஹா, ஸ்ருதிஸ்மிருதி புராணஜ்ஞாய நமஹா, தேவ யக்ஷ கிண்ணர கிம்புருஷ பூஜ்யாய நமஹா, ஸ்ரவணானந்தகர கீர்த்தையே நமஹா, தர்சனானந்தாய நமஹா, அத்வைதானந்தபரிதாய நமஹா, அவ்யாஜ கருணாமூர்த்தயே நமஹா, சைவ வைஷ்ணவாதி மான்யாய நமஹா, ஸ்ரீ சங்கராச்சாரியாய நமஹா, தண்ட கமண்டலூஹஸ்தாய நமஹா, வீணா மிருதங்க சகலவாத்ய நாதஸ்வரூபாய நமஹா, ராமகதா ரசிகாய நமஹா, வேத வேதாங்க ஆகமாதி சகலகலா சதஸ் பிரவர்த்தகாய நமஹா, ஹிருதய குஹாசயாய நமஹா, சதருத்ரீய வர்ணிதஸ்வரூபாய நமஹா, கேதாரேஸ்வரநாதாய நமஹா, அவித்யாநாசகாய நமஹா, நிஷ்காம கர்மோபதேசகாய நமஹா, லகுபக்தி மார்க்கோபதேசகாய நமஹா, லிங்கஸ்வரூபாய நமஹா, சாலக்ராம சூக்ஷ்மஸ்வரூபாய நமஹா, காலட்யாம் சங்கர கீர்த்திஸ்தம்ப நிர்மாணகர்த்ரே நமஹா, ஜிதேந்திரியாய நமஹா, சரணாகத வத்சலாய நமஹா, ஸ்ரீசைல சிகரவாசாய நமஹா, டமருகநாத வினோதாய நமஹா, விருஷபாரூடாய நமஹா, துர்மத நாசகாய நமஹா, ஆபிசாரிக தோஷஹர்த்ரே நமஹா, மிதாஹாராய நமஹா, மிருத்யுமோசக சக்தியாய நமஹா, ஸ்ரீ சக்ரார்ச்சன தத்பராய நமஹா, தாசானுக்ரஹ காரகாய நமஹா, அனுராதா நக்ஷத்ர ஜாதாய நமஹா, சர்வலோக க்யாதசீலாய நமஹா, வெங்கடேஸ்வர சரண பத்ம ஷட்பதாய நமஹா, ஸ்ரீ மகாத்ரிபுர சுந்தரி சமேத ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வர பூஜா பிரியாய நமஹா, ஸ்ரீமத் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சத்குரு பரபிரம்மணே நமஹா, குருப்யோ நமஹா, பரமகுருப்யோ நமஹா, பரமேஷ்டி குருப்யோ நமஹா, பராத்பர குருப்யோ நமஹா, குரு பரம்பராபியாம் நமஹா, குரு பாதுகாபியாம் நமோ நமஹா. அடுத்தது ஊதுபத்தி இருந்தா அதை காமிச்சு தூபம், நெய் தீபம் இருந்தா காமிச்சு அதை நெய் தீபம் தீபம் காமிச்சுட்டு நெய்வேத்தியம், நெய்வேத்தியம் வெத்தலைப்பாக்கு பழம் இதுலேருந்து ஆரம்பிச்சு அவளுக்கு எது சௌரியமோ அதுபடி நெய்வேத்தியம் பண்ணலாம். அதுக்கடுத்தது கற்பூர ஹாரத்தி பண்ணி எல்லோரும் பிரதட்சிண நமஸ்காரம் பண்ணி பெரியவாழ்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு எல்லோரும் க்ஷேமமாக இருக்கணும், லோகம் பரம மங்களமா சௌக்கியமாக இருக்கணும், எல்லோரும் வியாதி வெக்க இல்லாத ஆயுர் ஆரோக்கிய ஐஸ்வர்யத்தோட சாந்தம் அமைதியோட ஞான வைராக்கியத்தோட எல்லோரும் நல்லவர்களாக இருந்து நன்மையை அடையணும்னு பிரார்த்தனை பண்ணி இந்த பூஜையை தினம் செய்யலாம். குரு பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். குரு பாத பூஜை நிறைவடைஞ்சது. பெரியவா சரணம்.
திருச்சிற்றம்பலம் நிலை பெறுமாறு எண்ணுதியேல் நெஞ்சே நீவா நித்தலும் எம்பிரானுடைய கோயில் புக்கு புலர்வதன் முன் அலகிட்டு மெழுக்குமிட்டு பூமாலை புனைந்து ஏத்தி புகழ்ந்து பாடி தலையார கும்பிட்டு கூத்தும் ஆடி சங்கரா ஜய போற்றி போற்றி என்றும் அலைபுனல் சேர் செஞ்சடையம் ஆதி என்றும் ஆரூரா என்றென்றே அலரானில்லே தந்தது உந்தன்னை கொண்டது எந்தன்னை சங்கரா ஆர்வலோ சதுரர் அந்தம் ஒன்றில்லா ஆனந்தம் பெற்றேன் யாது நீ பெற்றது ஒன்று என்பால் சிந்தையே கோயில் குண்டயம் பெருமான் திருப்பெரும் துறையுரை சிவனே எந்த ஏ ஈசா உடல் இடம் கொண்டாய் யான் இதற்கு இளன்வோர் கைமாறே அன்னநடையாறு அமுதமொழியார் அவர்கள் பயில் தில்லை தென்னன் தமிழும் இசையும் கலந்த சிற்றம்பலம் தன்னுள் பொன்னும் மணியும் நிறந்த தலத்து புலித்தோல் பியர்க்கிட்டு மின்னின் இடையாள் உமையாள் காண விகிர்தன் ஆடுமே உடல் நீத்து என்னை ஆண்ட நிகரிலா வண்ணங்களும் சிட்டன் சிவனடியாரை சீராட்டும் திறங்களுமே சிந்தித்து அட்டமூர்த்திக்கு என் அகம் நகவூரும்
அமிழ்தினுக்கு ஆலநீழற்பட்டனுக்கு என்னை தன்பார்படுத்தானுக்கே பல்லாண்டு குருதுமே. நெஞ்சம் ஈசனை காண்பதே விரும்பி நிரந்தரம் திருவாக்கினில் நிகழ்வது அஞ்செழுத்துமே ஆக ஆளுடைய அம்மை செம்மலர் கைகுவித்து அருளி தஞ்சமாகி அரும் தவம் புரிய தரிப்பரே அவள் தனிப்பெரும் கணவர் வஞ்சம் நீக்கிய மாவின் மூலத்து வந்து தோன்றினார் மலைமகள் காண திருச்சிற்றம்பலம். பெரியவா சரணம், பெரியவா வானொலியின் காலை நிகழ்ச்சிகள் இத்துடன் நிறைவடைகின்றன. எமது அடுத்த ஒளிபரப்பு இன்று மாலை இந்திய நேரப்படி 6 மணிக்கு துவங்கும். பெரியவா சரணம்.